evening, good evening, good evening, good evening. Good evening, Sagita ma'am. Good evening, Gokul. Good evening and regards to all these NLP team for the today morning session. Of course, thank you. I'll convey them. அவங்களும் இங்கே வருவாங்க. ஸோ தே ஆல்சோ வில் சே இட் இட் வில் சர்டன்லி பி ஃபென்டாஸ்டிக் இன்புட். உங்களோடது நல்லா இருந்தது பார்த்தேன். அதாவது உங்களுடைய பார்ட்டிசிபேஷன், இன்னும் நிறைய பேரோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக வெரி குட். ஸ்ரீதர் மாஸ்டர் வெல்கம், யா பால் வெல்கம், அனிதா மேம் வெல்கம், கிருபாகரன் வெல்கம், சுதாராஜா மேம் வெல்கம், சதீஷ் சாம் வெல்கம், சாலமன் ஜெயராஜ், எம்கேஎம் ஸ்ரீதர், காயத்ரி பழனி மால் மேடம் ப்ளீஸ் வெல்கம், கவின், அனு, யாயா ப்ளீஸ் ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ வெல்கம், மீனு சந்தோஷ் குட் ஈவினிங் சார். ஸோ த லைவ் காட் மெனி திங்ஸ் டு லேர்ன், ஒன் டாபிக் டிஃப்ரெண்ட் வியூஸ், தேங்க்யூ. வெல்கம் நல்லி பிரபாகரன், எஸ் குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் சங்கர். ஃபியூ பீப்புள் ஆர் நியூ, ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல். ரைட் ஃப்ரம் டே ஒன்லேருந்து சில பேர் வந்து ரெகுலராக வந்துட்ருக்கீங்க. குட் ஈவினிங் கவின் மேம், குட் ஈவினிங் கவின் மேம். வந்து இன்றைக்கி ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று யூகே பீப்புளோடு முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ விஷஸ், பெஸ்ட் விஷஸ் கவின் மேம், best wishes to Kavin Thirumurugan for conducting a Zoom live session for UK people. So that's fantastic. UK la irundhu ketukranga endradhu sadharana vishayam illa. So that is fantastic to you, Kavin ma. Fine. விதேஷ் பிரபு, வைஷ்ணவி மேம், யா யா ப்ளீஸ் 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 வெல்கம். ஓகே, ஸோ செல்ஃப் பிலீஃப், அதுதான் வந்து இன்றைய டாபிக். ஹவு டு டெவலப் செல்ஃப் பிலீஃப், தட்ஸ் த க்வெஸ்சன். ஸோ இந்த செல்ஃப் டெலிஃப் பிலீஃப்ன்றத எப்படி வந்து நாம் டெவலப் பண்ணணும், அதுதான் க்வெஸ்சன். அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி, நான் சில கேள்விகள், ஒரு கேள்வி இல்லை நிறைய கேள்வி கேட்கணும். அதில் ஒரு கேள்வியை ஃபஸ்ட்டு இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்கள் ஆன்சர்ஸாக போட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அப்படியே ஒவ்வொரு கேள்வியாக, ஏன்னா ஒரு டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் சில விஷயங்களை தெளிவாக எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. த க்வெஸ்சன் இஸ் வெரி சிம்பிள், ஹவு மெனி திங்ஸ் யூ ஹவ் ஃபெயில்ட் டு டூ பிகாஸ் ஆஃப் lack of self-belief. So, self-belief இல்லாததுனால எவ்வளவு விஷயங்களை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க. கேன் யூ ரைட் ஃபியூ, அந்த செல்ஃப்-பிலீஃப் இருந்திருந்தால் நான் இதை பண்ணியிருப்பேன் சார், ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் செல்ஃப்-பிலீஃப் ஐ மிஸ்ட் இட், ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் செல்ஃப்-பிலீஃப் ஐ மிஸ் த ஃபாலோயிங் அப்படின்றத வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ என் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் நான் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சிருப்பேன், அது நம்பிக்கை இல்லாதனால நான் செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்றத யூ கேன் டைப். ஸோ யோகராஜ் நடராஜன், நன் ஃபென்டாஸ்டிக், எடுபவேல் சார் வெல்கம், மீனா மேம் வெல்கம், பரிமலா தேவி, சண்முகநாதன், யா வெல்கம் வெல்கம் ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ வெல்கம், வாழ்க வளமுடன். பார்வதி அம்மா நன்றி, யா சாகிதா, சாகிதா மேம் எழுதியிருக்கிறது கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு செல்ஃப் பிலீஃப் இருந்திருந்தால் பப்ளிக் ஸ்பீச் வந்து நான் எக்ஸலண்ட்டாக பேசியிருப்பேன் சார், அது செல்ஃப் பிலீஃப் இல்லாத ஒரே காரணத்தினால்தான் அது பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்றது. ஒரு ஒரு செல்ஃப் பிலீஃப் இல்லாதனால எனக்கு வந்து குழப்பம் இருக்குது, செல்ஃப் பிலீஃப் இருந்தால் என்கிட்ட குழப்பம் இருக்க வாய்ப்பு இல்லை. இது ஆனந்தி மேமோட ஒரு பதில். டெய்லி மினிமம் 2 to 3 ஆக்டிவிட்டீஸ், லாங் ஆர்குமெண்ட்ஸ் வில் கோ இன் சைட். ஸோ ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணுறப்போ லாங் ஆர்குமெண்ட்ஸ் உள்ள வருது, ஏன்னா எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை தான் நான் கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்டேன். செல்ஃப் பிலீஃப் இல்லாததுனால என்னென்னலாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க, இருந்திருந்தால் இதை பண்ணியிருப்பேன் சார், உட் ஹவ் லிவ்ட் மை லைஃப் பெட்டர் தென் திஸ்,
இப்ப இருக்கிறத விட நான் இன்னும் சிறப்பாக வாழ்ந்திருக்க முடியும். அதுதான் வந்து ரொம்ப கங்க்ராட்ஸ் வைஷ்ணவி மேம், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 பாயிண்ட் அது. ஏன்னா இதை விட நான் பெஸ்டா வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்றது கம்பாரிசன்ல இப்ப வாழறது வந்து சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்ப வாழறது எக்ஸலண்ட், ஆனா என்கிட்ட செல்ஃப் பிலீஃப்னு ஒண்ணு இருந்திருந்தா நான் இதை விட அடுத்த லெவலுக்கு நான் போயிருக்க முடியும் அப்படி அந்த அந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த நாட்டை நோக்கி தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு வந்துட்டீங்க. இப்போ அந்த செல்ஃப் பிலீஃப் இல்லை அப்படின்றப்போ செல்ஃப் பிலீஃப் ஏன் இல்லாமல் போகுது அப்படின்னா அதுக்கு சில கேள்விகள் நமக்குள்ளே முளைச்சிட்டே இருக்கும். அதனால தான் வந்து செல்ஃப் பிலீஃப்னு இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ அந்த செல்ஃப் பிலீஃப் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு ஒரு கேள்வியை நான் இப்போ உள்ள உங்கள்கிட்ட கொடுக்குறேன். செல்ஃப் பிலீஃப் நம்மகிட்ட இல்லாமல் போகிறதுக்கு சில கேள்விகள் காரணம், நமக்குள்ளே எழுகிற சில கேள்விகள் நம்மளை பிடிச்சி பின்னாடி எழுதிக்கிட்டே இருக்கும். மை ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ், டேக்கிங் செல்ஃபி, கவர்மெண்ட் டெண்டர், இதெல்லாம் வந்து செல்ஃப் பிலீஃப் இல்லாதனால. டேக்கிங் செல்ஃபி பாருங்கள், ஒரு செல்ஃப் பிலீஃப் இல்லாதனால செல்ஃபியே எடுக்க முடியல. இதை கேட்க யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன் வந்து நம்மளால் அந்த செல்ஃப் பிலீஃபை வந்து வச்சுக்க முடியல அப்படின்றதுக்கு ஒரு சில கேள்விகள் நமக்குள்ள மனசில் உதிர்க்கிறதுனால தான் நாம் அந்த செல்ஃப் பிலீஃபை நோக்கி நகர்றதில்லை. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு டைப் பண்ணுறேன். சுபா மேடம் வந்து ஃபோர் வீலர் டிரைவ் சொல்லியிருக்காங்க, இது ஒரு பெரிய விஷயமா நினச்சிங்கன்னு ரெடியாக இல்லாம். இப்போ பாருங்கள், கேன் ஐ ரியலி டூ திஸ், இந்த ஒரு கேள்வி நம்மளை செல்ஃப் பிலீஃப் இல்லாமல் ஆக்குது. பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், கேன் ஐ ரியலி டூ திஸ் அப்படின்னா எஸ் ஐ கேன் டூ இட் அப்படின்றது அடுத்த ஸ்டெப்பு. ஆனால் செல்ஃப் பிலீஃப் இல்லாத மனிதர்களுக்கு இந்த கேள்வி தான் அவங்களை பின்னாடி நோக்கி இழுக்கும். கேன் ஐ ரியலி டூ திஸ், என்னால் இதை பண்ண முடியுமா? இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, நாளைக்கு வந்து நீங்கள் ஜூம் காலில் ஒரு மீட்டிங் பண்ணணும் அப்படின்னு முதல் கேள்வி என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அங்கே தான் உங்களுடைய செல்ஃப் பிலீஃப்னுடைய ஆரம்ப புள்ளி, ரூட், அங்கே தான் வேர் ஆரம்பிக்கா. முதல்ல அங்கேயே அடிக்கணும், அங்கே அடித்து சரி பண்ணா தான் நம்ம அடுத்ததை நோக்கி போக முடியும். ஸோ அந்த 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 என்னால் இதை பண்ண முடியுமா, கேன் ஐ டூ திஸ், என்ஐ ரியலி டூ திஸ், இதுதான் வந்து இதுதான் வந்து நம்மளை வந்து செல்ஃப் பிலீஃப்னுடைய வேர், அதாவது ஆட்டங்கான வைக்கிறதே இதுதான். இந்த கேள்வி இருக்கிற வரை நீங்கள் வந்து செல்ஃப் பிலீஃபை நோக்கி நகர முடியாது. ஸோ முதல்ல நாம் நமக்குள்ள என்னென்ன கேள்விகள் நம்மளை பின்னோக்கி இழுக்குது, செல்ஃப் பிலீஃபில் நிற்க வைக்க விடாமல் பண்ணுதுன்றதை பார்த்துட்டோன்னா தென் வி கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட். ஸோ அடுத்த ஒரு கேள்வி, என்னென்ன கேள்வியெல்லாம் நமக்குள்ளே வந்துடுது அப்படின்றதுக்காக இதை வந்து போடுறேன். அடுத்தது வந்து ஒரு கேள்வி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு தாட். இந்த தாட் வந்ததும் நம்ம செல்ஃப் பிலீஃப் வந்து ஆட்டங்கன்றது. இது எத்தனை பேருக்கு இப்போ நான் போட்டிருக்கிறது வந்திருக்கேன்னு பாருங்க. அதர் பீப்புள் ஆர் பெட்டர், ஸ்மார்ட்டர், மோர் வர்த்தி தன் மீ. இது பெரிய பிரச்சனை நமக்கு. மற்றவங்கெல்லாம் நம்மளை விட பெட்டராக பண்ணுவாங்க சார், மற்றவங்கெல்லாம் நம்மளை விட ஸ்மார்ட் சார், மற்றவங்களெல்லாம் நம்மளை விட ரொம்ப ஒர்த்தியான மனிதர்கள் சார். இந்த தாட் இருந்ததுன்னா நம்ம வந்து செல்ஃப் பிலீஃபை இழக்கிறோம். ஸோ இந்த தாட், ஏற்கனவே ரெண்டு க்வெஸ்சன் கொடுத்தேன், இங்கே வந்து ஒரு தாட்டு, மற்றவங்க நம்மளை விட பெட்டர் வர்த்தி, நான் வந்து அவ்வளவு இதாக இல்லை, மற்றவங்களால முடியும், என்னால் முடியாது, மற்றவங்களாம் ஸ்மார்ட்டு, நான் அவ்வளவு கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டைமில் எல்லா நேரமும் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்பப்போல்லாம் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் யூ ஆர் லூசிங் யுவர் செல்ஃப் பிலீஃப், உங்களுடைய சுய நம்பிக்கையை நீங்கள் இழக்கிறீர்கள். ஸோ இந்த ஒரு லைன். ஸோ இனிமேல் இந்த தாட்லாம் மனசுக்குள்ளே வந்தால் நீங்கள் அன்னைக்கு நம்ம லைவில் இதை பற்றி பார்த்தோமே அப்படின்றது ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் முதல்ல அந்த ரூட்டு எது இதெல்லாம் அது நம்மளை வந்து இதை நோக்கி இழுக்குதுன்றத முதல்ல கற்றுக்கிட்டோம்னு வைங்களேன், தென் வி கேன் கோ ஃபார் நெக்ஸ்ட். ஸோ இப்போ அடுத்தது, ஸோ இது வந்து ஐ திங்க் ஃபோர்த்து நினைக்கிறேன். வாட் வில் அதர் பீப்புள் திங்க் இஃப் ஐ டூ ஆர் இஃப் ஐ சே திஸ். இது ஒரு பெரிய பெரிய குழப்பம் நமக்கு, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இதுதான் நம்மளோட பெரிய பிரச்சனை. மற்றவங்க நான் இதை பேசுனா என்ன நினைப்பாங்க, நான் இதை செஞ்சால் என்ன நினைப்பாங்க, நான் இந்த ஊருக்கு போனால் என்ன நினைப்பாங்க, நான் இந்த முயற்சியை தொடங்கினா என்ன நினைப்பாங்க. மற்றவர்களுடைய, நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, இந்த ஒரு பாயிண்ட்டை நான் இப்போ பேசுகிறத நீங்கள் இஃப் யூ ஆர் இன் ஸ்க்ரீன், நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கூட ஸ்க்ரீனுக்கு வந்துருங்க. இந்த ஒரு லைனை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா செல்ஃப் பிலீஃப்க்கு வந்து நீங்கள் பேசிக் வந்துடுவீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா
அவங்களோட பிலீஃபை தான் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்களே தவிர உங்கள் பிலீஃப், உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற பிலீஃபை உங்களால் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், மற்றவர்களுடைய கருத்துக்காக நீங்கள் வாழறீங்கன்னா அவங்களுடைய பிலீஃபை தான் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்களே தவிர உங்கள் மேலே நீங்கள் வைக்க வேண்டிய பிலீஃபை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. இதை மனசில் வச்சுக்கிட்டா போதும். இன்னொருத்தங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது டசன்ட் மேட்டர். ஏன்னா பீப்புளுக்கு வந்து இட் ஓன்ட் ஒர்க். பீப்புளுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட 2 நிமிஷம் பேசுவாங்க, நீங்கள் காது கொடுத்து கேட்கலன்னா அடுத்து யாரை கேட்பாங்களோ அதுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் பீப்புள் இவங்க அவங்க அதெல்லாம் வேலை கேட்க, நமக்கு நான் செய்யணும், அதுதான் வந்து ப்ரைமரி. ஓகே, ஸோ தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அதுக்கு போகிறோம். கவிதை என்னால் முடியுமா? எஸ் எஸ், ஓகே ஃபைன், நீங்கள் அப்படி வரீங்க. நான் அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து இதெல்லாம் வந்து நம்மளை செல்ஃப் பிலீஃபை வந்து ஆட்டங்கான வைக்கிற விஷயங்கள். முதல்ல இதை தொட்டுட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே, இது ஒன்று. மற்றவர்களுடைய கருத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அவங்களுடைய கருத்தை ஸ்ட்ரென்த்தாக்குறீங்க, அவங்களுடைய பிலீஃபை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆக்குறீங்க. ஆனால் உங்கள் மேலே இருக்கிற வைக்க வேண்டிய பிலீஃபை நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆக்கலை, மிஸ் பண்ணுறீங்க. ஸோ அடுத்த ஒரு தாட், உங்களோட செல்ஃப் பிலீஃப் வந்து காலி பண்ணுறது. ஐ காண்ட் ரிஸ்க் ஃபெயிலியர், என்னால் வந்து ஒரு தோல்வியை வந்து எடுக்க முடியாது. ஐயோ, நானெலாம் வந்து தோத்துட்டா போச்சு, தோத்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இந்த ப்ராப்ளம் நிறைய பேர்ட்டு இருக்கு. தோத்துட்டேன், இன்னைக்கு காலையில் சூப்பராக யாரோ பேசினாங்க, ஐ திங்க் இதில் நினைக்கிறேன், ஃபியூச்சர் அன்ஃபோல்ஸில், தோக்கிறது அப்படின்றது டிலேய்டு ஃபார்ம் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு. பியூட்டிஃபுல், இட்ஸ் அ ஃப்ரோசன் ஃபார்ம் ஆஃப் சக்ஸஸ், இட்ஸ் அ த சக்ஸஸ் இன் ஃப்ரீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் ஃபென்டாஸ்டிக் அது. ஸோ நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். இது வந்து இதெல்லாமே ஒரு தாட் ப்ரோவோக்கிங். ஸோ இதை வந்து நாம் இன்றைக்கி பாயிண்ட்டாக எடுக்கல, பாயிண்ட்ஸ் பின்னாடி வருது. பட் நீங்கள் ஜஸ்ட் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தாட்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இனிமேல் யோசிக்க வேண்டிய ஒரு ஏரியா வந்து செல்ஃப் பிலீஃப். உங்கள்கிட்ட செல்ஃப் பிலீஃப் இல்லை, அதனால தான் இந்த தாட்ஸ்லாம் வருது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்துக்கணும். ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் வந்து சக்ஸஸ் இஸ் ஃபார் அதர்ஸ் பட் நாட் ஃபார் த லைக்ஸ் ஆஃப் மீ. எப்பவுமே ஜெயிக்கிறதுன்றது மற்றவங்களுக்கு தான், நமக்கெல்லாம் அது சரி வராதுங்க. இந்த லைனை நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம், நமக்கெல்லாம் எங்கெங்க வரப்போகுது, அவங்களாம் எப்படி பண்ணுறாங்க, ஆனால் நமக்கு வரவே இல்லைங்க அப்படின்றது. ஸோ சக்ஸஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் அதர்ஸ் நாட் ஃபார் தி லைக்ஸ் ஆஃப் மீ. என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சக்ஸஸ் வர்றது இல்லைங்க, மற்றவங்களுக்கு தான் எனக்கெல்லாம் வர்றதில்லை, மற்றவங்களுக்கு தான். இது வந்து உங்களுடைய செல்ஃப் பிலீஃபை ஆட்டம் காண வைக்கக்கூடிய ஒரு தாட். இந்த தாட் இருக்கிறவரை செல்ஃப் பிலீஃப் வந்து இட் ஒன்ட் பி இன் யுவர். ஸோ இந்த தாட்லாம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃபென்டாஸ்டிக். இப்போது இந்த தாட் சொல்லும்போதே நான் ஒரு பழமொழி ஒன்று வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் 2 பழமொழி சொல்லணும்னு நினைக்கிறேன். கோட் நம்பர் 1 இப்போது கொடுக்குறேன், இதுக்கு ரிலேட்டடாக உள்ளது. இந்த தாட்டை நீங்கள் இந்த கோட்டை எப்பவுமே நீங்கள் வந்து உங்கள் கூட வச்சுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் கூட இது. Nobody can make you feel inferior without your consent. உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களை பற்றி நீங்கள் தரக்குறைவாக நினைத்துவிட முடியாது. நீங்கள் உங்களை பற்றி மட்டமாக நினைக்கணும்னா அதுக்கு உங்கள் பெர்மிஷன் வேணும். இன்னொருத்தங்க சொல்கிறதுனால நீங்கள் மட்டமாகிட முடியாது. 1000 பேர் வந்து சுற்றி நின்று நீ சரியில்லைன்னு சொன்னாலும் நீங்கள் அந்த கருத்தை வாங்காத வரை அது உங்கள் கருத்து அல்ல. ஸோ இந்த லைன் வந்து எப்பவுமே ஒரு கோட் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். இந்த கோட் வந்து நிறைய பேருக்கு வந்து மற்றவர்கள் சொன்னதை கேட்டு தான் செல்ஃப் பிலீஃப் போயிடுது. ஐ லாஸ்ட் மை செல்ஃப் பிலீஃப்ஸ் பிகாஸ் ஆஃப் த பீப்புள் யூனோ சரௌண்டட் பை மை சுச்சுவேஷன். ஸோ யாரெல்லாம் சுற்றி இருக்காங்களோ அவங்களால தான் என்னுடைய செல்ஃப் பிலீஃபே போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே. நீங்கள் வந்து யார் சொன்னாலும் அதை வந்து சக்ஸ் உங்களால் வந்து அந்த வார்த்தை நோபடி கேன் மேக் யூ ஃபீல் இன்ஃபீரியர் வித்தவுட் யுவர் கன்சென்ட், உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களை ஒருவர் இன்ஃபீரியராக யோசிக்க வைக்க முடியாது. நீங்கள் உங்களை பற்றி இன்ஃபீரியராக யோசிக்கணும்னா நீங்கள் முதல்ல அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதனால் இப்படி ஆயிடுச்சு, இதனால் இப்படி ஆயிடுச்சுன்றது தப்பு.
நீங்கள் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க, அதனால தான் உங்களை பற்றி நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. இந்த 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 கோட் வந்து எப்பவுமே வச்சுக்கோங்க மனசில். இன்னொரு கோட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் நாம் இந்த 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 தலைப்புக்குள்ளே போகிறதுக்குள்ளே நாம் யோசிச்சிட்டோம்னா இது நல்லது அப்படின்றதுக்காக சொல்லப்படுறது. செகண்ட் கோட் வந்து இந்த சைனீஸோட ஒரு வாரில் ரொம்ப மிகப்பெரிய வெற்றிகளை பெற்ற மனிதர் அவரோட ஒரு கோட்டு. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ கோட் நம்பர் டூ இதை முடிச்சிட்டோன்னா நம்ம எப்படி செல்ஃப் பிலீஃபை வந்து ஓவர் கம் பண்ணுறது அல்லது இன்ஸ்டால் பண்ணுறது அல்லது டெவலப் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, நோ யுவர் செல்ஃப் அண்ட் யூ வில் வின் ஆல் பேட்டில்ஸ். முதல்ல உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்த உலகத்தில் எந்த போரையும் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு யார் சொன்னால், அப்படின்னு யாரோ ரோட்டில் போகிறவர் சொல்ல, சன் ஜூ அப்படின்ற ஒரு ஒரு ஹெலன் ஸோ சாரி ஃபார் திஸ் திஸ் இஸ் இன் தமிழ் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் திஸ் அண்ட் தெர் இஸ் சம் சர்ப்ரைஸ் கம்மிங் இன் சூன் இன் ஃபேஸ்புக் லைவ் ஐ வில் கனெக்ட் வித் யூ எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் திஸ் ஹெலன் ஸோ சாரி ஸோ சன் ஜூ வந்து ஒரு மிகப்பெரிய சைனாவில் ஒரு பெரிய வெற்றிகளை ஏற்படுத்திய மன்னர். அவருடைய அவர் சொல்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்கிற ஒரு வார்த்தை வந்து நோ யுவர் செல்ஃப் அண்ட் யூ வில் வின் ஆல் பேட்டில்ஸ். அதை செய் இதை செய் பேட்டில் ஜெயிச்சிடலான்னு அவர் சொல்ல, உன்னை பற்றி நீ அறிந்து கொள், அப்போ தான் உன்னால் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்தில் அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் இதுதான் செல்ஃப் பிலீஃப்கான களம். இப்போ நம்ம இதுவரை பார்த்தது செல்ஃப் பிலீஃப்கான களம். இப்போ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் செல்ஃப் பிலீஃப், உங்களை பற்றிய நம்பிக்கையை நீங்கள் வச்சிருக்கிற மனிதரா? ஆம் இல்லை பதிலடிங்க, டைப் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் உங்களை பற்றிய நம்பிக்கையை வைத்திருக்கிற மனிதரா? எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடியவரா? சில விஷயங்களை வந்து செல்ஃப் பிலீஃப் இல்லாதனால நான் செய்யாமல் அப்படியெல்லாம் விட்டதே இல்லை சார். எந்த விஷயம்னாலும் நான் செய்வேன் சார். கேன் ஐ ரியல்லி டூ திஸ் அப்படின்னு நான் நினச்சதே இல்லை சார். நான் உடனே செய்வேன் சார். என்னை விட மற்றவங்கெல்லாம் வந்து பெட்டர் ஸ்மார்ட்டர் வர்த்தி அப்படின்னு நான் நினச்சதில்லை சார். அப்புறம் வந்து மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நான் நினச்சதே இல்லை சார். என்னால் வந்து ஒரு ஃபெயிலியர்லாம் தாங்க முடியாது சார். அந்த ரிஸ்கெல்லாம் என்னால் எடுக்க முடியாது சார் அப்படின்ற ஆளாக நீங்கள் சக்ஸஸ் இஸ் எப்போவுமே சக்ஸஸ் வந்து மற்றவங்களுக்கு தான் சார், எனக்கு இல்லை சார் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படிலாம் நினைக்கிற ஆள் நான் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செல்ஃப் பிலீஃபில் ஸ்ட்ராங் இல்லை சார். அப்பப்போ கொஞ்சம் நினைப்பேன்னா செல்ஃப் பிலீஃப் உங்களுக்கு வந்து வீக்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த செல்ஃப் பிலீஃபை பற்றியே ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். இப்போ செல்ஃப் பிலீஃபில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், இப்போ தான் நம்ம பாயிண்ட்ஸ்க்கு வரோம். இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா நோட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து கடைசியில் ஐ திங்க் அனு வந்து உங்களுக்கு அந்த போஸ்டராகவும் போட்டுருவாங்க. ஸோ இதை பற்றிய டிஸ்கஷன்ஸ் வந்து இங்கே இருக்கலாம். க்வெஸ்சன்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து செல்ஃப் பிலீஃப். இந்த பாயிண்ட்டை கவனிங்க. செல்ஃப் பிலீஃப் இஸ் லேர்னபிள். இது ஒரு சர்ப்ரைஸான விஷயம். செல்ஃப் பிலீஃப் அப்படின்றது ஏதோ கல்லில் சின்ன வயசில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அதனால் இனிமேல் என் பிலீஃபை நான் மாற்றவே முடியாது அப்படின்றது அல்ல. செல்ஃப் பிலீஃப் இஸ் லேர்னபிள். நீங்கள் இன்னைக்கு முடிவு பண்ணிங்கன்னா இன்னையிலிருந்து இன்னும் ஒரு வருடத்துக்குள்ள நீங்கள் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான செல்ஃப் பிலீஃப் உள்ள பர்சனாக மாற முடியும். செல்ஃப் பிலீஃப் அப்படின்றது மாற்றவே முடியாத ஒரு விஷயம் அல்ல. இட் இஸ் லேர்னபிள், கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். எந்த விஷயத்தை கற்றுக்க முடியுமோ அந்த விஷயத்தை உங்களால் மாற்ற முடியும். ஸோ செல்ஃப் பிலீஃப் இஸ் லேர்னபிள். என்னால் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு என்னுடைய பிலீஃபை இன்னும் அதிகப்படுத்த முடியும். என்னால் ஒரு விஷயத்தை பற்றிய கேள்விகளை, எதிர்மறையான கேள்விகளை கையில் எடுத்து அதில் ஒர்க் பண்ணி என்னோடய செல்ஃப் பிலீஃபை அதிகரிக்க முடியும். அதாவது செல்ஃப் பிலீஃப் அப்படின்றது என்னோடய லைஃப்பில் ஃபிக்ஸ்ட் இல்லை, இவ்வளோதாங்க எனக்கு பிலீஃபு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. செல்ஃப் பிலீஃப் இஸ் லேர்னபிள், கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி தான் இது. இது நம்மக்கிட்ட இல்லைன்றதுக்காக கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் கற்றுக்க முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு இந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள், அப்புறமா நான் அந்த செகண்ட் பாயிண்ட் போடுறேன். உங்களுக்குள்ளே எத்தனை பேருக்கு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் மலைப்பாக இருக்கிற விஷயம்னு வச்சிங்களேன்,
கொஞ்சம் மலைப்பாக இருக்குது ஒரு விஷயம். இப்போ வந்து நீங்கள் நீங்கள் யோசிக்கவே முடியாது, அதை விட அதாவது நீங்கள் யோசித்ததை விட கொஞ்சம் பெருசாக ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. டக்குன்னு உங்கள் மனசில் என்ன ஓடும் அதை சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது ஒரு உங்களால் சில விஷயங்கள் செய்ய முடியும், அது ஓகே. ஆனால் சில விஷயங்கள் நான் நினச்சே அது அது ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அது நினச்சே பார்க்கல சார், அது அவ்வளோ பெரிய விஷயமா இருந்ததா, எனக்கு முதல்ல இப்படி தோணுச்சு அப்படி அப்புறம்தான் வந்து அப்படின்லாம் நம்ம பேசுவோம். ஸோ அந்த அந்த முதல் தாட்டு உங்களோட ஒரு மிகப்பெரிய விஷயம் வரப்போகுது அப்படின்னும் போது உங்களுடைய ஃபஸ்ட்டு தாட் என்ன? உங்ககிட்ட வந்து ஒரு சேலஞ்ச் கொடுக்கப்பட்டிருக்கு, அது நீங்கள் நினச்சே பார்க்காது பெரிய லெவல். நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து சேல்ஸில் இருக்கீங்க, திடீர்னு இருந்தாங்க ஜிஎம் நாளையிலேருந்து அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு தாட் உங்களுக்குள்ளே ஓடும் இல்லை, அது என்ன? நீங்கள் வந்து ஏதோ ஒரு ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கீங்க, திடீர்னு கூப்பிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பெரிய ஃபோரம் இருக்குது, அந்த ஃபோரமில் நீங்கள் ட்ரெயின் பண்ணோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா உங்களோட ஃபஸ்ட்டு தாட் என்ன? இப்போ எழுதுறீங்க பாருங்கள், அதுதான் ஒரு கை பார்த்துடலாமா, ஒரு கை பார்த்துருவோமா அதை அப்படின்றது. அதே மாதிரி தயக்கம், அப்புறம் ஹவு டு பிரேக் திஸ் இன் டு ஏபிள் பீசஸ், இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் அதை எப்படி நாம் வந்து நான் செய்யக்கூடிய விஷயங்களை நான் செஞ்சு பிரித்து வச்சுட்டோம்னா நான் முடியும் அப்படின்றது, ஐ கேன் டூ அப்படின்னு முடியும், நல்லா பார்த்துட முடியும், இல்லை நான் இதில் ஏதோ கற்றுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்வோம், வந்தால் மலை போனால் ஹைகோர்ட்டு. ஸோ கண்ணன் வந்து அதாவது நகைச்சுவையாக எழுதுறாரு, ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு தோணும், செஞ்சிருவோம் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். இது மாதிரியான உங்களுடைய பார்வைகள் இருக்கு இல்லையா. இதுக்கு இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட், யா ஐ வில் டூ அப்படின்னு வரும். இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ செல்ஃப் பிலீஃப் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு காரணம், நம்மக்கிட்ட செல்ஃப் பிலீஃப் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு காரணம், இப்போ நான் போடுற ரெண்டாவது பாயிண்ட். இப்போ நான் போட்டதும் ஆமாம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொன்ன செல்ஃப் பிலீஃப் பற்றி நீங்கள் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் தப்பு. ஸோ செல்ஃப் பிலீஃபில் வந்து டீல் வித் தி நெகட்டிவ் இன்னர் வாய்ஸ், இது வந்து செகண்ட் பாயிண்ட். அதாவது நமக்குள்ளே ஒரு நெகட்டிவ் இன்னர் வாய்ஸ் வரும், அந்த வாய்ஸ் வந்து நம்மளை இது பண்ண முடியுமா, என்னால் முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் முடியும்னு நினைக்கிறேன், முடியலாம் அப்படின்னு நமக்குள்ளே ஏதோ ஓட ஆரம்பிக்கிறதில்ல. ஸோ அந்த அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் அந்த பாயிண்ட்டுக்கு தீர்வு அதிலேயே கொடுத்துருக்கேன். அந்த மாதிரியான நெகட்டிவ் வாய்ஸ் உங்களுக்கு எழும்போதெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளே பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவ் வாய்ஸ் எழும்போதெல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் பேச வேண்டிய விஷயம், திஸ் இஸ் நாட் மை வாய்ஸ், என்னால் முடியுமா, திஸ் இஸ் நாட் மை வாய்ஸ், மை வாய்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், இது இல்லை என்னோட, இந்த குரல் இல்லை என்னோடது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இந்த ஒரு லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன், திஸ் இஸ் நாட் மை வாய்ஸ் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவ் வாய்ஸ் உங்களை விட்டு போயிடும். ஆச்சரியமாக உங்களுக்கு தேவையான அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் உங்களுக்குள்ளே வந்து விழும். ஸோ யூ ஆர் சப்போஸ் டு டீல் வித் யுவர் நெகட்டிவ் இன்னர் வாய்ஸ், உங்கள் நெகட்டிவ் இன்னர் வாய்ஸ் தான் உங்களுடைய செல்ஃப் பிலீஃப் வந்து காலி பண்ணுறது. ஸோ இந்த செல்ஃப் பிலீஃபை காலி பண்ணுற நெகட்டிவ் இன்னர் வாய்ஸ் உள்ளே வரும்போதெல்லாம் இன்னையிலேருந்து நீங்கள் பேச வேண்டிய ஒரு வரி உங்களுக்குள்ள, திஸ் இஸ் நாட் மை வாய்ஸ், என்னால் முடியுமான்னு தெரில, நோ திஸ் இஸ் நாட் மை வாய்ஸ் அப்படின்னா ஐ திங்க் ஐ கேன் டூ இட் அப்படின்றது அடுத்ததில் அடுத்த லைனே வந்துடும். ஸோ உங்களுக்குள்ளேயே அந்த தீர்வை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த இந்த லைனை வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் செல்ஃப் பிலீஃபை வந்து கைக்கு கொண்டு வர முடியாமல் பண்ணுறது வந்து நெகட்டிவ் இன்னர் வாய்ஸ், அதுக்கு உங்களுக்கு தீர்வு வந்து நீங்கள் மனசுக்குள்ளே சொல்ல வேண்டியது, நோ திஸ் இஸ் நாட் மை வாய்ஸ், மை வாய்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த வாய்ஸ் சொல்ல போகும், அடுத்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு காதில் கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ யூ கேன் ட்ரை தட். ஸோ இப்போ வந்து நாம் மூணாவது பாயிண்ட்டுக்கு போகிறோம். உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி, உங்களோட வீக்னஸ் என்னன்னு கொஞ்சம் எழுதுங்களேன். வாட் இஸ் யுவர் வீக்னஸ்? ஸோ உங்களுடைய வீக்னஸ் அப்படின்றத எழுதுங்க. இப்போ நான் மூணாவது பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ இந்த மூணாவது பாயிண்ட்டுக்கும் இந்த வீக்னஸ்க்கும், திஸ் டைப் ஆஃப் தாட் கேம் ஆஃப்டர் கெட் பேபி, எஸ் இது என்னால் முடியும், நோ நோ திஸ் இஸ் நாட் மை வாய்ஸ் அப்படின்னா வந்துடும். ஸோ வாட் இஸ் யுவர் வீக்னஸ், வாட் இஸ் யுவர் வீக்னஸ், கேன் யூ ரைட் டவுன், கேன் யூ டைப் வாட் இஸ் யுவர் வீக்னஸ்? ஸோ கோபம் வந்து வீக்னஸ், ஃபண்டாஸ்டிக். ப்ரொக்ராஸ்டினேஷன், யோகராஜ் நடராஜன், உங்களுக்கு நான் அதை சாம்பிளாக எடுத்துக்கிறேன், ஆனால் இன்னும் நிறைய பேர் பார்க்குறேன், யோகராஜ் நடராஜன் சார் உங்களுக்கு தான் நான் சாம்பிளாக எடுத்துக்கிறேன், ப்ரொக்ராஸ்டினேஷன், சோம்பேறித்தனம், கோபம், இதெல்லாம் வந்து உங்களோட வீக்னஸ், உங்களோட வீக்னஸை டைப் பண்ணுங்கள், எல்லாரையும் நம்புறது. அப்புறம் வந்து ஃபியர், பயம் வந்து என்னோட பெரிய வீக்னஸ்ஸு, ஆங்கர், அகெயின் கோபம், ஓடிப்போ என்னை விட்டு
ஓகே, ஓ அந்த இதுக்கு வரீங்க. ஓகே, ஃபேமிலி வந்து என்னோட, ஓகே தட்ஸ் ஃபைன். ஸோ ஆங்கர், தள்ளி போடுதல், பயம், இப்போ எல்லாம் வருது இல்லையா. இப்போது இங்கே ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம், செல்ஃப் பிலீஃபை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா. இப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அஸ் வெல் அஸ் நமக்குள்ளே நடக்கிற விஷயத்த நான் சொல்ல போகிறேன். ஓவர் சர்வீஸ், கரெக்ட், டூ மச்சாக செய்கிறது தேவையில்லை, பாத்திரம் இருந்து பிச்சைடு, கரெக்ட. ஹெசிடேஷன், எஸ். இப்போ அந்த பாயிண்ட் போட்டிருக்கேன், மூணாவது பாயிண்ட், அது கவனிங்க. கன்வெர்ட் அ வீக்னஸ் இன் டு யுவர் ஸ்ட்ரென்த். எதை வந்து நீங்கள் வீக்னஸாக நினைக்கிறீங்களோ அதை ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறதுக்கு ரெடியாகணும் இப்போ நீங்கள். சரி, நிறைய பேர் வந்து கோபம் எழுதியிருக்கீங்க. யோகராஜ் சார் ஃபர்ஸ்ட் எழுதினார், அதுக்கப்புறம் அனுகண்ணன், பூமதி, நிறைய பேர் வந்து கோபம்னு எழுதியிருக்கீங்க. இப்போ நான் அந்த கோபம் அப்படின்றத ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறேன், கவனிங்க. இப்போ நான் அந்த கோபம் அப்படின்றத ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறேன், எப்படி மாற்ற போகிறேன்றது கவனிங்க. கோபம் அப்படின்றது எல்லாரும் இங்கே பார்க்கணும், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கோபம் அப்படின்றது இன்னொரு மனிதனை நோக்கி வர்றவரை அது டேஞ்சரஸ். திரும்பவும் சொல்கிறேன், இன்னொரு மனிதனை நோக்கி வர்றவரை அது டேஞ்சரஸ். என்னை நோக்கி கோபம் வந்தால் அது ஸ்ட்ரென்த். இன்னையிலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ யூ ஷுட் ஹாவ் கோபம். ரௌத்ரம் பழகுன்னு தான் சொன்னார் பாரதி. அதெல்லாம் அழிக்க சொல்லலை, விட்டுருன்னு சொல்லலை, கோழையாருன்னு சொல்லலை, அப்படியே ஃப்ளெக்சிபிளாக ஒத்துப்போ அப்படின்லாம் சொல்லலை. கோபம் உங்களுக்கு வேணும், கோபம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஆனால் கோபத்தை நீங்கள் மற்றவர்கள்ட்ட காட்டுறீங்க இல்லை, அதுதான் உங்களுடைய பெரிய பிரச்சனை. இன்னையிலேருந்து இஃப் யூ வாண்ட் டு பி அ செல்ஃப் பிலீஃப் பர்சன், இஃப் யூ வாண்ட் டு டெவலப் யுவர் செல்ஃப் பிலீஃப், இங்கே காட்டுற கோபத்தை இங்கே காட்ட ஆரம்பிக்கணும். என்னால் இது முடியாதா, நான் ஏன் இந்த தப்பை பண்ணேன், நான் ஏன் இவங்களை நம்பினேன். ஸோ இந்த கோபத்தை உங்களை நோக்கி நீங்கள் திருப்பினீங்கன்னா, இந்த கோபத்தை உங்களை நோக்கி நீங்கள் திருப்பினீங்கன்னா அது உங்களுடைய மிகப்பெரிய பலம். கோபம்ன்றது ஒரு 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 இந்த ஹியூமன் எவல்யூஷனில் மனித அடுத்த லெவலுக்கு மனுஷன் வர்றதில் கோபம் வந்து பெரிய பங்கை கொடுத்துருக்கு. கோபப்பட்டதுனால தான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து அடுத்த லெவலுக்கே வந்தான். ஆனால் அந்த கோபத்தை என்ன பண்ணான்னா, வெறும் வார்த்தையாக வெளியில் போய் பேசிகிட்டு இருக்கல. நீ இப்படியாடா பண்ண, என்ன என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்லாம் அவன் பேசிகிட்டு இருக்கல. அந்த கோபத்தை அவன் கன்ஸ்ட்ரக்டிவாக தன்னை நோக்கி திருப்பினான். இங்கே வேஸ்ட்டாக அவன் தூக்கி எல்லா பக்கமும் விசிறி அடிக்கல, கோபத்தை உள்ளே திருப்பினான். இவன் முன்னாடி நான் ஜெயிக்க முடியாதா, இவங்க முன்னாடி இதை செய்ய முடியாதா, உனக்கு இதை செய்யக்கூடிய பழக்கம் இல்லையா, உனக்கு இதை செய்யக்கூடிய திறமை இல்லையா. இந்த கேள்வியை எப்போ நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த கேள்வியை உங்களை நோக்கி நீங்கள் எப்போ கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் இட் பிகம்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். ஸோ கன்வெர்ட் அ வீக்னஸ் இன் டு ஸ்ட்ரென்த், கன்வெர்ட் அ வீக்னஸ் இன் டு ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி ஒன்றுக்கும் சொல்ல முடியும். நீங்கள் இன்னும் நிறைய எழுதியிருந்தீங்க, அதுக்கு ஒன்றுக்குமே சொல்ல முடியும் என்னால். ஒரு எனக்கு சொன்னோன்னு எடுத்து சொல்கிறேன். ஸோ ஹெசிடேஷன், ஸோ இப்போ எனக்கு ஒரு தயக்கம் இருக்குது, ஏதாவது பண்ணுறதுன்னா ஒரு தயக்கம் இருக்குது. இந்த தயக்கத்தை வந்து இப்போ நான் ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும். என்ன, ஒரு 10 தயக்கம் எடுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், ஒரு 10 தயக்கத்தை எழுதுங்க. இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிற தயக்கம், ஒரே ஒரு தயக்கம் உங்களால் முடிகிற ஒரு விஷயம் இருக்கும், முடியும் அதை கொஞ்சம் தயக்கம் அப்படி இருக்கும், முடியவே முடியாதுன்னு ஒரு தயக்கம் இருக்கும் அதை விட்டுருங்க, முடியும் ஆனால் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்கள்ல, அந்த தயக்கத்தை எடுங்க. அந்த தயக்கத்தை எடுத்து அந்த தயக்கத்தை செஞ்சு பாருங்கள், செஞ்சால் அது சரியாயிடும். ஏன்னா அது முடியும், சும்மா அப்படி வச்சுருக்கீங்க, பெண்டிங்கில் தான் வச்சுருக்கீங்க. அதை செஞ்சால் அது முதல் தயக்கம் உடையும் பொழுது, தயக்கம்ன்றது வந்து இப்படி ஒன்று மேலே ஒன்று கட்டப்பட்ட பில்டிங் மாதிரி. ஸோ இந்த முதல் தயக்கத்தை உடைக்கும் போது ஒன்று ஒன்று அப்படியே சரிஞ்சு வந்துடும். ஆனால் அது நான் முடியாதுன்னு நினச்ச பண்ணிட்டேன், அப்புறம் இது முடியாதுன்னு நினச்ச பண்ணிட்டேன், அப்புறம் இது முடியாதுன்னு நினச்ச பண்ணிட்டேன் அப்படின்றது, ஒரு தயக்கத்தை நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ அந்த ஒரு தயக்கம்ன்றது ரொம்ப சிம்பிளாக அது செய்ய முடியுங்க, பண்ணலான்னு வச்சுருக்கேங்க அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா, அதை செய்யுங்க முதல்ல. ஸோ தயக்கத்தை உடைக்கும் பொழுது, ஒரு தயக்கத்தை உடைக்கும் பொழுது தயக்கம் பற்றிய நம்பிக்கைகள் உடைய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொன்னேன், ஒன்று கோபம், இன்னொன்று தயக்கம். இது மாதிரி உங்களுடைய வீக்னஸ் என்னவா இருக்கோ, கன்வெர்ட் யுவர் வீக்னஸ் இன்டு யுவர் ஓன் ஸ்ட்ரென்த், அதை ஸ்ட்ரென்த்தாக மாற்றுங்க. கோபம் வந்து உங்களோட வீக்னஸ், நான் இன்னையிலேருந்து கோபம் தான் என்னுடைய மிகப்பெரிய பலம், கோபம் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. எனக்கு ஆனால் அந்த கோபத்தை நான் எங்கே காமிச்சேன், இங்கே காமிக்கல, இங்கே காமிச்சேன். ஒன்னால் முடியாதா அப்படின்னா அது ஒரு தனி பலம். அது ஏன், ஆ எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோம், எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா,
ஸோ இந்த இந்த கேள்வி வந்து நமக்குள்ளே நடக்கும் பொழுது அது 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 இன்வோக் பண்ணுற அந்த இன்வோக் பண்ணுற அந்த எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஓவர் சர்வீஸ், ஓவர் சர்வீஸ் வந்து உங்களுடைய வீக்னஸ். ஸோ இப்போ ஓவர் சர்வீஸ்ன்னு நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு நான் கெஸ் பண்ணுறது. ஓவர் சர்வீஸ்னால் நம்ம வந்து அவங்க கேட்கல ஆனால் ரொம்ப செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றது. இப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்வேன்னா, செய்யறது அப்படின்றது உங்களுடைய பலம். நீங்கள் ஒரே இடத்துல நிறைய செய்கிறீங்க, அதுதானே? ஒரே இடத்துல நிறைய செய்கிறீங்க, கேட்க அவங்க கேட்குறத விட கொஞ்சம் அதிகமாக செஞ்சிட்ருக்கீங்க, அதுதானே உங்களுடைய ப்ராப்ளம். இப்போ நீங்கள் செய்யறதுன்றது உங்களுடைய பலம், ஓவர் சர்வீஸ் தான் சர்வீஸ் உங்களுடைய பலம், ஓவர் சர்வீஸ் தான் உங்களோட பிரச்சனை. இந்த ஓவர் சர்வீஸ்னு ஒருத்தங்களுக்கு செய்கிறத இன்னையிலேருந்து நான் சர்வீஸ் செய்வேன், என்கிட்ட நான் வந்து சர்வீஸ் செய்வேன், அவங்க என்கிட்ட கேட்டு அதற்கான பசி அவங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்ற அந்த லைனுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்களேன், இதே சர்வீஸ் ஓவர் சர்வீஸ்ன்றது சர்வீஸாக மாறி உங்களுடைய மிகப்பெரிய பலமாக மாறிடும். ஸோ அதனால் அந்த ஒரு அந்த எது உங்களுடைய வீக்னஸாக இருக்கோ அதை வந்து ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறது அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் தான். மை வீக்னஸ் இஸ் ஈஸியலி நெகோஷியேட்டிங் அண்ட் அக்செப்டிங் எனிதிங் ஃபார் த செக்ஸ் ஆஃப் செக் ஆஃப் அதர்ஸ் விச் ஐ ஃபீல் அஸ் குட். ஸோ இப்ராஹிம் சஃபிக் சொல்கிறது வந்து சுற்றி அழைச்சி நோ சொல்ல தெரியலன்றார், மற்றவங்களுக்கு ஓகேன்னா இவர் ஓகேன்னு சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ நோ சொல்ல தெரியல அப்படின்னா எஸ் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறேன் அப்படின்றப்போ எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிறீங்கல்ல, அது உங்களோட வீக்னஸ் தானே. இப்போ நான் அதை ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறேன், உங்களுடைய தேவைகளுக்கு எஸ் சொல்கிறீங்களா, மற்றவங்க தேவைகளுக்கெல்லாம் எஸ் சொல்கிறீங்கள, அது உங்கள்கிட்ட இருக்க ஒரு பேட்டர்ன், அதை உங்களுடைய தேவைகளுக்கும் எஸ் சொல்லணும் அப்படின்ற ஸ்ட்ரென்த்தாக மாற்றுங்க. சஃபீக், ஹவ் யூ காட் இட்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதா? ஸோ மற்றவங்களோட தேவைகளுக்கெல்லாம் எஸ் சொல்கிறீங்களே, உங்களுடைய தேவைக்கு முதல்ல எஸ் சொல்லி பழகுங்க. ஸோ எஸ் சொல்கிறது உங்களோட ஸ்ட்ரென்த்து, அதை வச்சிருக்கிற இடம் தான் தப்பு. மற்றவங்களுக்கு பண்ணுறதுன்னு வச்சுருக்கீங்க, முதல்ல உங்களுக்கு சொல்லுங்கள், இங்கே திருப்புங்க. ஸோ அது வந்து ஐ திங்க் அந்த பாயிண்ட் வந்து யா ஃபைன். ஸோ உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து சரியாக வரும்னு நினைக்கிறேன். இப்போது நான் அடுத்த ஒரு பாயிண்ட், தட் இஸ் ஃபோர்த் பாயிண்ட் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் இட். த ஃபோர்த் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது நான் இதை வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்கணும், அந்த எக்ஸசைஸ்லேருந்து நீங்கள் ஐ திங்க் சரியாக வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோனா நாட் நெசசரிலி சினிமா ஹீரோ, உங்களோட வாழ்க்கையில் இவர் ஹீரோங்க, மெகா ஹீரோ அப்படின்னு ஒரு ஹீரோ இருப்பார்ல, அவரை டைப் பண்ணுங்கள், டக்கு டக்கு டக்குன்னு டைப் பண்ணுங்கள், ஹீ இஸ் மை ஹீரோ ஆர் ஷீ இஸ் மை ஹீரோ, டைப் பண்ணுங்கள் டக்கு 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 டக்குன்னு பண்ணுங்கள். நான் எல்லோரையும் நம்புகிறேன், அது என்னோட பலம், எல்லோரையும் நம்புகிறேன் என்னுடைய பலவீனம். ஓகே, எல்லோரையும் நம்புறது வந்து பலவீனமானு எனக்கு தெரியல, எல்லோரையும் நம்புறது நல்ல விஷயந்தான், எல்லோருடைய நல்ல குணங்களை நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, எல்லோருடைய நல்ல குணங்களை நான் நம்புகிறேன் அப்படின்னு எடுத்தால் அது ஸ்ட்ரென்த்தாக மாறிடும். எல்லாரையும் ஏன் கண்டமேனிக்கு நான் வந்து நம்பணும், அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல குணங்களை நான் நம்புகிறேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பலம். யா இப்போ எழுதுறீங்க, சச்சின், காமராஜர், ஏஆர் ரஹ்மான், எம்ஜிஆர், நன், ஓகே ஃபென்டாஸ்டிக், நம்பிக்கை தானே வாழ்க்கை, ஓகே விவேகானந்தர், கலாம், மை டேட், கபில் தேவ், வாட் எவர். இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து த ஹீரோ அப்படின்னு எழுதுனீங்க, கூடவே அப்படியே உங்கள்கிட்ட அதே கேள்வியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அந்த ஹீரோன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி என்ன, அந்த குவாலிட்டியை கொஞ்சம் டைப் பண்ணுங்களேன். நம்ம இப்போ தான் கேள்விக்கு வரோம். இப்போ சச்சின்னு சொன்னவர், அப்போ மேடம் வந்து பூமதி மேடம் வந்து மை சீனியர் லாயர்னா, சீனியர் லாயர் அவர்கிட்ட இருக்கிற எந்த குவாலிட்டி அதுதான் அவங்கள வந்து அவரை ஹீரோவாக நினைக்க வைக்கிது, அல்லது அவங்கள ஹீரோவாக நினைக்க வைக்கிது. ஸோ என்ன குவாலிட்டி, எந்த குவாலிட்டி அவங்கள வந்து உங்களை ஹீரோவாக ஆக்குது, எனக்கு இவங்க வந்து மிகப்பெரிய ஹீரோ பிகாஸ் இவங்கள்ட்ட இருக்கிற இந்த குவாலிட்டி நான் அசந்து போகிறேன் அப்படின்றது. இப்போ நான் வந்து சொல்லணுன்னா ரஹ்மான் பற்றி சொல்லணும்னு வைங்களேன், ரஹ்மான் வந்து குறைவாக பேசுறது, மிக மிக குறைவாக பேசுறது, அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஹீரோயிசமாக இருக்குது. அவன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கத்திட்டு இருக்கான், ஒரு ஆள் ஒரே ஒரு லைன் பேசி அல்லது ரெண்டு லைன் பேசி அஞ்சு லைன் பேசி அசத்துறார் மனுஷன். ஸோ அந்த ஒரு குவாலிட்டி வந்து என்னை பொறுத்தளவு ஒரு ஹீரோ அப்படின்றதுக்கான அதுதான் நான் ஹீரோன்றேன். நான் சச்சினை ஹீரோன்னு சொல்லலை,
ரஹ்மான ஹீரோன்னு சொல்ல, கலாம ஹீரோன்னு சொல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டியை தான் நான் ஹீரோன்னு சொல்கிறேன். ஸோ அந்த குவாலிட்டியை தான் நான் கேட்குறேன் இப்போ. ஓகே, அர்ப்பணிப்பு, மனதில் உறுதி, ராசியஸ் ரீடர், ஏஆர்ஆர், ஸோ குறைவாக பேசினாலும் அர்த்தமாக பேசுறது, ஹார்ட் ஒர்க்கு, மை ஃபாதர், அது வந்து லீடர்ஷிப்பு, செல்ஃப்லெஸ்னஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த குவாலிட்டிஸை தான் நீங்கள் ஹீரோயிசமாக்குறீங்க. ஃபைன், இந்த குவாலிட்டிஸ், இந்த எலாக்வன்ட் ஸ்பீக்கர், ஃபென்டாஸ்டிக், இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் தான் உங்களை பொறுத்தளவு ஹீரோ. அந்த மனிதர் வந்து அதை வச்சிருக்கிறதுனால அவர் ஹீரோ. அதை வச்சிருக்கலைன்னா அவரை விட்டுட்டு யார் வச்சிருக்காங்களோ அவங்களை ஹீரோ ஆக்கிடுவோம் நாம. ஸோ அதனால் நான் ஹீரோன்றதில் எப்பவுமே ஐடென்டிட்டியில் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஐடென்டிட்டி கிட்டே நான் போகவே மாட்டேன். அந்த ஐடென்டிட்டிக்கு உள்ளே இருக்கிற ஒரு பண்பு தான் உங்களை அந்த ஹீரோயிசம், உங்களை அந்த ஹீரோ நோக்கி இழுக்குது. ஸோ இப்போ இந்த நாலாவது பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ நான் டைப் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் கையில் வச்சுருக்கீங்க. யா, சட்ட ஞானம், மன்னிக்கும் குணம், அதெல்லாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபோர்த் பாயிண்ட் டைப் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இட் கம்ஸ் டு யூ. யா, ஸோ த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் த சூப்பர் ஹீரோ இன் யூ. இப்போ நீங்கள் இவ்வளோ குவாலிட்டிஸ் சொன்னீங்கல்ல, இவ்வளோ குவாலிட்டிஸ் சொன்னீங்கல்ல, அந்த குவாலிட்டி உள்ள பர்சனாக ஒரு நாள், ஒரு மணி நேரம், ஒரு வாரம், ஒரு மாதம், அந்த பர்சனாக மாறுங்களேன். நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அந்த பர்சனாக நான் சொல்லலை, அந்த பர்சன்ட்டு இருக்கிற அந்த குவாலிட்டியாக மாறுங்களேன். மாறுனீங்கன்னா நீங்கள் ஹீரோ. இப்போ நீங்கள் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ, எழுதியிருக்கீங்களோ, ஜென்யூன் பர்சன் எழுதியிருக்கீங்க, தட் இஸ் குடியரசி ராமசுப்ரமணியம். ஸோ ஜென்யூன் பர்சனாக நீங்கள் ஒரு நாள் வாழ்ந்து பாருங்களேன், ஒரு நாள் ஜென்யூன், ஐ வாண்ட் டு பி ஸோ ஜென்யூன், அப்போ யூ பிகம் அ ஹீரோ. நான் வந்து இப்போ நிறைய எழுதியிருந்தீங்க இதில், குட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இன்னைக்கு ஃபுல்லாக நான் வந்து ஐ வாண்ட் டு பி இன் குட் ஹாஸ்பிட்டாலிட்டி, நான் குட் ஹாஸ்பிட்டாலிட்டி பர்சனாக இன்னைக்கு வாழ போகிறேன். தட்ஸ் ஹீரோயிசம் டு யூ. உங்களுக்கான ஹீரோயிசம் அதுதான். ஸோ நீங்கள் அந்த ஹீரோவாக ஒரு நாள் வாழ்ந்துருங்களேன், அந்த ஹீரோவாக. ஸோ த சூப்பர் ஹீரோ இன் யூ, த சூப்பர் ஹீரோ இன் யூ, அந்த குவாலிட்டி, அதை எவோக் பண்ணுங்களேன், ஒரு நாள் அப்படி வாழுங்களேன். நீங்கள் என்னென்னமோ எழுதியிருக்கீங்கள, ஸ்ட்ராங் இன் வெரி டிஃபிகல்ட் டைம்ஸ்னு கோகிலா மேடம் எழுதியிருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க இருக்கிறதுல ஒரு டிஃபிகல்ட்டான டைம் வரும்போது ஸ்ட்ராங்காக இதை ஃபேஸ் பண்ணுறேன் எங்கள் மதர் மாதிரி அப்படின்னு அந்த ஹீரோயிசம், ஹீரோயினிசம், வாட் எவர் இசம், ஐஎஸ்எம், அதுக்குள்ளே வாங்கலேன். தட்ஸ் த பாயிண்ட், த சூப்பர் ஹீரோ இன் யூ. இப்போ நீங்கள்லாம் சில பாயிண்ட்ஸ் எழுதுனீங்க, ஆனால் உண்மையிலேயே ஹீரோஸாக இருக்கிறவங்கள்ட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை நான் இப்போ எடுத்து கொடுக்குறேன். இது நாலாவது பாயிண்ட்லேயே எக்ஸ்ட்ரா எக்ஸ்டென்ஷன். இது இப்போ நான் போட போகிறது இந்த ஃபோர்த் பாயிண்ட்லேயே எக்ஸ்டென்ஷன். ஜென்யூன் ஃபைண்டிங் மிஸ்டேக் இன் டாக்குமெண்ட் அண்ட் டாஸ்க். அப்படி ஒரு நாள் வாழுங்களேன். நான் சொல்கிறது யோகராஜன் சார். அப்படி ஒரு நாள் முழுக்க அந்த ஹீரோயிசமில் வாழ்ந்துருங்களேன். அந்த ஹீரோயிசம்னா நான் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பர்சனை நமக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த பர்சன்ட்டு இருக்கிற குவாலிட்டியை தான் நம்ம பிடிக்கிறதுனால தான் அவங்களை பிடிக்கிறோம். ஒரு பர்சன் ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை ஏன் நம்ம வந்து வெறுக்கிறோம், ஏன்னா அந்த குவாலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சதும் வெறுத்துறோம். ஸோ வி ஆக்சுவலி லைக் த குவாலிட்டி இன் தெம், நாட் தெம், த குவாலிட்டி இன் தெம். அந்த குவாலிட்டி இருக்கிற பர்சனாக ஒரு நாள் வாழ்ந்தீங்கன்னா யூ ஆர் தி ஹீரோ. அந்த பர்சன்ட்டு என்ன குவாலிட்டி இருக்கோ, இப்போ ரஹ்மான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கம்மியாக பேசுவார். அப்போ நீங்கள் ஒரு நாள் முழுக்க கம்மியாக பேசும்பொழுது யூ பிகம் அ ரஹ்மான் சார்ட் ஆஃப் ஹீரோ. நில்றது பண்ணலாமா அதை? அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது கிரேட் லீடர்ஸ்கிட்ட இருக்கிற, அதாவது செல்ஃப் பிலீஃபை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வச்சுருக்கிற ஹீரோஸ் இருக்காங்கள்ல, அவங்கள்ட்ட இருக்கிற குவாலிட்டிஸை நான் இங்கே உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த குவாலிட்டிஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? இருந்தால் யூ ஆர் அ செல்ஃப் பிலீஃப் ஃபில்ட் பர்சன். பாருங்கள் போடுறேன் உங்களுக்கு. ஸோ ஒன்றுனா வரும் அங்கே பார்த்தீங்கன்னா புரியும். யா, இப்போ இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கு. செல்ஃப் பிலீஃப் இருக்கிற பர்சன்ட்டு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கா தான் கேள்வி. உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கா? ஸ்ட்ரென்த்ன்றது எது? எதையும் ஃபேஸ் பண்ணுறது. பாத்ரூம் ஒன்றும் உண்டு இல்லைன்னு ஆக்கிறது, என்னன்னு பாத்ரூம் அதை அப்படின்றது, அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா? ஆர் யூ டிக்னிஃபைட், ஒரு டிக்னிட்டியோடு இருக்கீங்களா? ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிச்சிக்காம இது சரியில்லை அது சரியில்லைன்னெலாம் போய், அதாவது இந்த சின்ன குழந்தைங்க அடிச்சுக்கோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆர் யூ இன் அ டிக்னிஃபைடு மேனர் அப்படின்வாங்க, அப்படி இருக்கீங்களா? ஆர் யூ காம், உங்களால் காமாக இருக்க முடியுமா? யூ நோ ஒன், செல்ஃப் பிலீஃப் இருக்கிறவங்க காமாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அவங்களால காமாக இருக்க முடியும்.
காமா இருந்து உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியும். செல்ஃப் பிலீஃப் இல்லாதவனே பாவம், அவனை பார்த்தா கஷ்டமாக இருக்கும், கத்திட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு அவனுக்கு அவன் மேலேயே நம்பிக்கை இல்லை, அதனால தான் ஊர் உலகம் மூலம் கத்திட்டு எடுக்கிறான். ஸோ செல்ஃப் பிலீஃப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் காமாக இருப்பீங்க. அப்புறம் செல்ஃப் பிலீஃப் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா யூ வில் பிகம் மோர் இன்டெலிஜென்ட். நீங்கள் காமாக இருக்கிறதுனால யூ வில் ஃபைண்ட் அப்னோ ஸோ மெனி சொல்யூஷன்ஸ், ஸோ மெனி சொல்யூஷன்ஸை கொடுக்குறவன தான் நான் இன்டெலிஜென்ட்னு சொல்கிறோம். ஸோ இல் பி வெரி இன்டெலிஜென்ட். அண்ட் காமாக இருக்கிறதுனால இன்னொரு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராடினரி ஆஸ்பெக்ட் ஒன்று வரும், என்னது? ஹியூமர். செல்ஃப் பிலீஃப் இருக்கிறவங்கள்ட்ட ஹியூமர், தே வில் போகிற போக்கில் ஒரு ஜாலியாக ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும், ஆனால் ஒரு ஹியூமரை அப்படி ஹியூமரைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அண்ட் ஜெனரஸாக இருப்பாங்க. செல்ஃப் பிலீஃப் இருக்கிற பசங்க இருக்கிற மனிதர்கள் ஜெனரஸாக இருப்பாங்க. செல்ஃப் பிலீஃப் இருக்கிறவங்க குயிக் விட்டட்னஸ் குயிக் விட்டட்னா அது எப்படி அந்த அந்த அப்படின்றதுக்குள்ளே எப்படி நீங்கள் அது அது அந்த சூழ்நிலையை மாற்றுனீங்க, எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டிங்களே அப்படின்வாங்க. ஸோ அந்த குயிக் விட்டட்னஸ், அப்புறம் அந்த கரிஷ்மா இருக்கும். அந்த செல்ஃப் பிலீஃப் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு ஒரு விதமான ஒரு கரிஷ்மா. இந்த கரிஷ்மான்றது நான் என்ன சொல்கிறதுன்னா மேக்கப் போடுறதில்ல, அகத்திலிருந்து ஒரு தெரிகிற ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி அப்படி சொல்லலாம். இந்த மனுஷன்ட்ட என்னமோ இருக்குடா அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ இதெல்லாம் ஹீரோயிசம்ல இருக்கிறது. நான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கான்றது க்வெஸ்சன், நீங்கள் கேட்டுக்கணும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஹீரோன்னு நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்கும். நீங்கள் சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னீங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ புரியும், ஓ இவ்வளோ பாயிண்ட் இருக்கா. அடுத்தது செக்ஸ் அப்பீல். செக்ஸ் அப்பீல்னா உடனே வந்து நம்ம ஆண் பெண் அப்படின்னு குழப்பிக்க வேண்டியதில்லை. எல்லாருக்குமே ஆண் அப்படின்னும் போது பெண்ணை நோக்கிய ஒரு ஈர்ப்பு, பெண் அப்படின்னா ஆணை நோக்கிய ஒரு ஈர்ப்பு, இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் அது அது இல்லை. செக்ஸ் அப்பீல் அப்படின்றது என்னென்னா ஒரு ஒரு பெரும்பான்மையான சமூகத்துக்கு, ஒரு மிக பெரும்பான்மையான சமூகத்துக்கு ஒரு ஆதர்ச நாயகன் வாங்க, இல்லை கனவு நாயகன் வாங்க, அப்படி அப்படி ஆகிறது. அதே மாதிரி ரிவர்ஸில் கனவு நாயகி அப்படி ஆகிறது. ஸோ ஒரு 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 மிகப்பெரிய நோக்கத்துக்கு அவங்கெல்லாம் வந்து ஒரு 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 பெரிய ஒரு பெரிய அட்ராக்ஷனாக நிற்பாங்க. ஸோ அது வந்து செக்ஸ் அப்பீல். அப்புறம் இவ்வளவு இருந்தாலும் அப்ரோச்சபிலிட்டி, அப்ரோச்சபிலிட்டி இன்னும் பெரிய ஆளாக இருப்பாங்க. நான் ஒரு தடவை ரஹ்மான ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக பார்க்கும்போது என் கூட வந்தவர் கேட்டார், நான் நல்ல உயரத்துக்கு வந்துட்டேன் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். இவ்வளோதான் கேட்டார், நல்ல ஹைட் வந்துட்டேன் வாழ்க்கையில் இன்னும் என்ன பண்ணணும். என் ரஹ்மான் ரொம்ப போகிற போக்கில் ரொம்ப சிரிச்சிட்டே பதில் சொன்னார், அடுத்த உயரத்தை நோக்கி போங்க, அவ்வளோதான். ஸோ எவ்வளவு சிம்பிளாக அவங்க லைஃப்பை வந்து எடுத்துக்கிறாங்க. அப்ரோச்சபிள், போய் கேட்கலாம் பேசலாம் அப்படின்றது. ஸோ அப்புறம் அடுத்தது வந்து பாப்புலாரிட்டி. அவங்களுக்குன்னு ஒரு தனி பாப்புலாரிட்டி இருக்கும். செல்ஃப் பிலீஃப் இருக்கிற பர்சனுக்கு வந்து எக்ஸலண்டான, அது நான் அந்த பாப்புலாரிட்டியே வேறு மாதிரி சொல்லுவேன், பாசிட்டிவ் பாப்புலாரிட்டின்னு சொல்லுவேன், நேர்மறையான ஒரு பாப்புலாரிட்டி வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அப்புறம் அந்த இந்த செல்ஃப் பிலீஃப் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும். அவங்க வந்து ஒரு தீர்மானமாக இருப்பாங்க, பயந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு என்ன நடக்குமோ என்ன ஆகுமோ அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. தே ஆர் வெரி வெரி யூனோ டிட்டர்மைண்ட் டு டூ இட், ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக டிட்டர்மைண்டு அப்படி இருப்பாங்க. ஸோ இந்த இந்த குவாலிட்டிஸில் ஒரு நாள் நீங்கள் வாழுங்களேன், நீங்கள் ஒரு நாள் அந்த ஸ்ட்ராங்காக இருங்க, ஒரு நாள் அந்த டிக்னிட்டியோடு வாழ்ந்து பாருங்க, ஒரு நாள் காமாக இருங்களேன், ஒரு நாள் ஃபுல்லாக காமாக இருந்து பாருங்க, ஒரு நாள் வந்து உங்களுடைய மூவ்ஸ் எல்லாமே இன்டெலிஜென்ட்டாக இருக்கட்டும், ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ஹியூமராக இருங்க, ஒரு நாள் ஃபுல்லாக குயிக் விட்டட்னஸாக இருங்க, ஒரு நாள் கொஞ்சம் ஜெனரஸாக இருங்க. தீஸ் ஆர் ஆல் தி குவாலிட்டிஸ் ஆஃப் அ ஹீரோ. ஸோ நீங்கள் அந்த சூப்பர் ஹீரோ இன் யூ, அவரை எவோக் பண்ணணும், அவரை வெளியில் கொண்டு வரணும். அப்போ இப்படிலாம் இருந்தால் தானே முடியும். நான் வந்து எனக்கு இந்த ஹீரோ பிடிக்கும், ஆனால் அந்த ஹீரோக்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் பிடிக்கும், ஆனால் நான் அப்படி ஆக மாட்டேன் அப்படின்னா அது என்ன, அங்கே தான் ஃபாலோவர்ஸ், யோரா ஃபாலோவர். இல்லைன்னா நீங்கள் வந்து ஹீரோ ஆகாதீங்க, செல்ஃப் பிலீஃப் உங்களுக்கு வேணும்னு சொல்லாதீங்க, ஃபாலோயராக இருந்து போயிடுங்க. லீடருக்கு செல்ஃப் பிலீஃப் இருக்கும், ஃபாலோயருக்கு இருக்குமா தெரியாது. ஃபாலோயருக்கு லீடர் மேலே தான் பிலீஃப் இருக்கும். செல்ஃபில் பிலீஃப் இருந்தால் அவர் என் ஃபாலோயராக இருக்கார். ஸோ நான் என்னுடைய ஜெனல்பி அகாடமியில் ட்ரைனர்ஸ் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே பாயிண்ட் தான், நெவர் பி எ ஃபாலோயர். இங்கே வந்து யாரும் யாருக்கும் ட்ரெயினர்லாம் கிடையாது. ஸோ இங்கே வந்து நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன், இப்போ நன்றியோடு இருக்கிறது வேறு, நன்றி உணர்வோடு இருக்கிறது வேறு, பட் ஃபாலோவரெல்லாம் இருக்காதிங்க. ஃபாலோவராக இருக்கீங்கன்னா உங்களை வந்து ஸ்லேவாக வச்சுருக்கிறது, ஒரு அடிமையாக வச்சுருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கும் நடிகர்களுக்கும் தான் அது தேவை, உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹீரோவை இன்வோக் பண்ணுங்க, அவரை வெளியில் கொண்டு வாங்களேன். இந்த குவாலிட்டிஸ்லாம் பண்ணி ஒரு நாள் அவரை கொண்டு வந்து நிறுத்துங்களேன், ஒரு நாள் அப்படி தான் வாழ்ந்து தான் பாருங்களேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து தி நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம ஃபிஃப்த் பாயிண்ட்டுக்கு போகிறோம். இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ பார்ப்போம் யார் இதை வந்து சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோம், உங்கள்கிட்ட கேள்வி இது,
இந்த அஞ்சாவது பாயிண்ட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து பதில் வரணும். நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு வரி சொல்லிக்குவீங்கள, அந்த வரி என்ன வரி சொல்வீங்க, ஒரு லைன் சொல்லிக்குவீங்கள, உங்களுக்குள்ளே ஒரு லைன் நீங்களாக சொல்லிக்குவீங்க, அது என்ன லைன், அது என்ன லைன் உங்கள்கிட்ட, உங்கள்கிட்ட இருந்து ஒரு உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, உங்களை நீங்கள் ஆ அப்படின்றதுக்கு ஏதோ ஒரு லைன் சொல்லிக்குவீங்களே. டஃபஸ்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்குள் நீங்கள் சொல்லிக்கொள்ளும் ஒரு வரி என்ன, அதை கொஞ்சம் டைப் பண்ணுங்க. ஐ வில் மேக் இட் ஹேப்பன் ஒன், ஓகே. இதுவும் கடந்து போகும், ஓகே. ரெண்டு, யூ கேன் அண்ட் யூ வில், ஃபேன்டாஸ்டிக். யூ கேன் அண்ட் யூ வில், ஃபேன்டாஸ்டிக். பான் டு வின், முடியும் நம்மளால், வெரி குட். இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நிறைய இடும்புவேல் சார் சொல்கிறது தான் செம, எவ்வளவோ பார்த்துட்டோம், கொரோனாவே பார்த்துட்டோம், 40 நாள் வாழ்ந்துட்டோம் வீட்டுக்குள்ளே இருந்து, அதுலேயே சாப்பிட்டு வாழ்ந்துட்டோம், அதுக்கு மேலே என்ன, கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லணும்னா சிங்கம்ல அப்படின்றது. ஸோ வாட் நெக்ஸ்ட், சிரிச்சுட்டு போயிடுது. இட்ஸ் ஓகே, இதுவும் கடந்து போகும், நடந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன, சொல்யூஷன் இஸ் சம்வேர் நியர், ஃபைண்ட் இட். இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குது, கண்டுபிடி. ஸோ எக்ஸ்பெக்ட் ஃபார் குட் திங் வில் ஹேப்பன். காட் ஹஸ் கிவன் த சேலஞ்ச் அண்ட் யூ கேன் ஹேண்டில் இட். பூபதி, விடு பார்க்கலாம், காயத்ரி பண்ணியமால். அடுத்தது என்ன, எவ்வளோ சொல்கிறீங்கல்ல, இதுதான் அடுத்த பாயிண்ட்டாக வரப்போகுது. ஸோ ஃபேஸ் இட், கம் வாட் மே, நான் வின் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இங்கே அதுதான் உங்களுக்கான ஒரு பாயிண்ட்டாக வரப்போகுது. ஸோ நீங்கள் இப்போது பார்க்கலாம், முடிச்சிடலாம். யா யா யா, ஃபென்டாஸ்டிக். இப்போ நான் போடுறேன் பாயிண்ட் நம்பர் ஃபைவ். பாயிண்ட் நம்பர் ஃபைவ் அங்கே வருது, பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பாயிண்ட் நம்பர் ஃபைவ், கேன் ஐ கேன் புட் இட் அகே. யா, வந்துச்சுன்னு நினைக்கிறேன், வெரி குட். ஸோ பி யுவர் மோட்டிவேஷ்னல் ஓன் மோட்டிவேஷ்னல் கோச். ஸோ உங்களுக்கே நீங்கள் ஒரு மோட்டிவேஷ்னல் கோச்சாக இருங்களேன், உங்களுக்கு எதுக்கு இன்னொரு கோச், உங்களுக்கு நீங்கள் மோட்டிவேஷ்னல் கோச்சாக இருந்துருங்களேன். இவ்வளோ வரி இருக்குது, இந்த வரியை பூரா டைப் பண்ணி எடுத்துக்கங்களேன். நீங்கள் இங்கே இங்கே இன்றைக்கி வந்தவங்க எல்லாருமே, இன்றைக்கி வந்தவங்க எல்லாரும் ஸோ லக்கி. எவ்வளோ வரி கிடச்சிருக்கு, ஒரு ஒரு டஃப் டைம் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வரி கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு ஒரு கோச் வேறு வேணும், உங்களுக்கு ஒரு ஒருத்தர் வந்து நின்று உங்களை ஏதோ பேசி செய்யணும் போகணுன்றதெல்லாம் இதுக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ வரி கிடச்சிருச்சுல்ல, அதை எடுங்களேன். கவின் மேடம் சொல்லியிருக்கிற ஒரு லைன் வந்து என்னோடய ஃபேவரட் லைன், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அது வந்து எனக்கு எனக்கு ரொம்ப 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 என்னை வந்து அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகிற ஒரு லைன். ஸோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு, அந்த அன்னோன் இனிமை ஒன்று இருக்குல்ல, ஒரு சேலஞ்ச், அதுக்கிட்ட அப்படி பேசிடுறது, நான் விழுவேன்னு நினச்சேன் நீ அப்படின்றத அது அது. ஸோ ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷ்னல் கோச்சாக மாறும் பொழுது உங்கள் செல்ஃப் பிலீஃப் ட்ரெமண்டஸாக இம்ப்ரூவ் ஆகும். அதை வந்து அதை வந்து ஒன்றுமே அதை உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. யூ பிகம் யுவர் ஓன் மோட்டிவேஷ்னல் கோச், யூ டோன்ட் நீட் ஒன், உங்களுக்கு இன்னொருத்தங்கெல்லாம் தேவையில்லை. அந்த ஒரு லைன், எவ்வளோ பேர் எவ்வளோ லைன் வந்திருக்கு, அதை எடுங்க, அதிலிருந்து கொண்டு போயிடுங்க. ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் ஃபைவ். ஸோ பாயிண்ட் நம்பர் ஃபைவ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பாயிண்ட் நம்பர் சிக்ஸுக்கு நான் போகிறேன். பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் வந்து வெரி மச் ரிலேட்டட் வித் பாயிண்ட் நம்பர் ஃபோர். ஸோ இந்த பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சின்சியராக பாயிண்ட் நம்பர் ஃபோர் பண்ணுறீங்களோ அதிலிருந்து தான் அது வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாயிண்ட் நம்பர் சிக்ஸ். ஒரு உங்களுக்கான நீங்கள் தான் ஹீரோ, அப்படி ஒரு மூவி பண்ணணும் அப்படின்னா என்ன ஸ்டோரி பண்ணுவீங்க, யாரையாவது கெடுக்கிற மாதிரி பண்ணுவீங்களா, புறம் பேசுகிற மாதிரி பண்ணுவீங்களா, குறை சொல்கிற மாதிரி பண்ணுவீங்களா? நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டோரியில் நீங்கள் வந்து ஆல் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணுவீங்களா? ஸோ யூ மேக் அ ஹீரோ மூவி ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் தான் ஹீரோ, ஒரு மூவி பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் இது இங்கே ஒரு பாயிண்ட்டாக கொடுக்குறேன். ஆனால் இங்கே ரியாலிட்டியில் எங்கே வந்து இதை தொடணும் அப்படின்னா, ஒரு ஒரு காமெடி மூவியில் ஹீரோவாக இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை.
இட்ஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் லைன். ஸோ அதை எடுக்கிறீங்கன்னா பெரிய விஷயம், ஏன்னா நீங்கள் சிரிக்கிறது மட்டும் இல்லை மற்றவங்களையும் சிரிக்க வைக்கிறது. ஸோ இதில் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹீரோ மூவியை பற்றி நான் பேசலை. இப்போது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ ஒரு மூவி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் தான் ஹீரோன்னா அது எப்படி இருக்கும்னு நான் கேட்டதுனுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு டஃப் டைம் வரும்பொழுது நீங்கள் இப்போ ஹீரோ, நீங்கள் ஹீரோ அதை வந்து அந்த டஃப் டைமை வந்து அந்த டஃப் சேலஞ்சை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சாகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்றத ஒரு மூவியாக மனசில் ஓட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு மூவியாக கண்ணில் பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃப் பிலீஃப் வில் இம்ப்ரூவ் லைக் எனக்கு அது அது வேற லெவலுக்கு நம்பிடும். ஸோ இந்த செல்ஃப் பிலீஃப் அப்படின்னு நான் சொல்கிறது, நம்ம ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷனில் நாம் எப்படி போய் பண்ண போகிறோம் இதை அப்படின்றதையே ஒரு மூவியாக பண்ணி பார்த்துறது. ஸோ யூ பிகம் தி ஹீரோ ஆஃப் தட் மூவி. ஒரு ஹீரோ வந்து டஃபஸ்ட் சுச்சுவேஷன் அப்போ பின்பக்கமாக ஓட மாட்டார், வேறு பக்கம் ஓடிட மாட்டார், எங்கேயாவது போய் உட்காந்துருக்க மாட்டார். அந்த ஹீரோ வந்து அந்த டஃபஸ்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் அதனால்தான் அவரை ஹீரோன்னு சொல்கிறோம். நம்ம தான் ஏற்கனவே பேசியிருக்கோமே பி எ ஹீரோன்னு பேசியிருக்கோமே. ஸோ நீங்கள் அந்த 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 டஃபஸ்ட் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ நீங்கள் பார்த்துருவோம், அதை என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்றது இருக்கு இல்லையா. தட் இஸ் த ஏரியா, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய. ஸோ இந்த மேக் அ ஹீரோ மூவி, அதாவது ஹீரோ மூவின்னு நான் இங்கே போடுறேன் இல்லையா, அது வந்து உடனே படம் எடுக்கிறது இல்லை. அந்த அந்த ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் வரும்போது, கோகுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போது ஒரு டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் ஹீரோவாக இருந்தால் அதை எப்படி பண்ணுவீங்க நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? இப்போது நான் சொல்கிற சில விஷயங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒரு ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு, உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பெரிய பிரச்சனை. இப்போ நீங்கள் ஒரு ஒரு சட்டனாக என்னமோ ஒன்று பண்ணுறீங்க, என்னமோ ஒன்று பண்ணதில் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு, கடைசியில் எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து கை கொடுத்துட்டு போகிறாங்க, செமப்பா சூப்பராக அது அதை வந்து அழகாக பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு போவாங்க. அந்த அதை முடிச்சிட்டப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ரொம்ப பணிவாக அடக்கமாக சரிங்க சார் தேங்க்யூ சார் தோணுச்சு அப்படி இப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சிருவீங்க. ஆனால் உள்ள ஒரு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, தட் இஸ் ஹீரோயிசம். நான் வந்து சினிமா ஹீரோயிசம் போய் குழப்பிக்கல, நான் குவாலிட்டி பேஸ்டாக பேசுகிறேன், நீங்களும் குவாலிட்டி பேஸ்டாக யோசிங்க. இங்கே வேறு எதையாவது ஹீரோவை போட்டு குழப்பிக்கிட்டீங்கன்னா அது உங்களோட பிரச்சனை. எனக்கு நான் சொல்கிறது குவாலிட்டி, ஒரு குவாலிட்டி எடுத்து அந்த சுச்சுவேஷனை அடித்து நகர்த்திட்டு வரீங்கல்ல. உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து யா ஃபென்டாஸ்டிக், உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் சில்லியாக நடந்துக்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட பெருந்தன்மையாக நடந்துட்டு நடந்து வரீங்கல்ல, பெருந்தன்மையாக ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு வரீங்கல்ல, தட் இஸ் ஹீரோயிசம். தட் கிரியேட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செல்ஃப் பிலீஃப். அந்த பிலீஃப் அந்த டைமில் உங்கள் முகத்தில் இருக்கிற அழகு, உங்கள் நடையில் இருக்கிற ஒரு கர்வம் வீரம் கம்பீரம் என்ன வேணால் சொல்லலாம், அது ஹீரோயிசம். அது வந்து நீங்கள் இப்போது படத்துலலாம் பார்க்கும்போது ஹீரோ நடந்து வந்தால் நமக்கு சிலிருக்குது. ஏன் சிலிருக்குதுன்னா அதை செஞ்சுட்டு வர்றதுனால நமக்கு அப்படி இருக்குது. அதை வந்து நீங்கள் உங்களோட டஃபஸ்ட் சுச்சுவேஷனில் செஞ்சு பார்த்துருங்களேன். ஏன் வந்து ஸ்லோ மோஷனில் ஹீரோ நடந்து வரும்போது நமக்கு ரொம்ப பிடிக்குது? அந்த நடந்து வர்றதுக்கு முன்னாடி அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார், அந்த நடந்து வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார் அந்த ஹீரோ. அந்த வேல்யூ தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணுது. இந்த ஸ்லோ மோஷனில் காட்டுறது வந்து அந்த வேல்யூவை திரும்ப 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 நாம் நினச்சி பார்க்குறது. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் ஹீரோ, இட் இஸ் நாட் அபவுட் விஜய், இட் இஸ் நாட் அபவுட் ரஜினி, இட் இஸ் நாட் அபவுட் அஜித், இட் இஸ் அபவுட் த வேல்யூஸ் தே கேரி ஆர் த வேல்யூஸ் தே வாண்ட் டு கன்வே. அவங்க முன்னாடி அதை செஞ்சுட்டு எந்திரிச்சு வர்றது இல்லை அது. அப்போது நீங்கள் அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கங்க. நாளைக்கு ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷன் வருது, ஒரு ஹீரோவாக இங்கே இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பண்ணிவிடுவாங்க. ஆனால் வேல்யூ பேஸ்டாக, திரும்பவும் சொல்கிறேன், வேல்யூ பேஸ்டாக. சும்மா நானும் ஹீரோவாக பண்ணுறேன்னு போய் பண்ணி அப்புறம் சாதிச்சாதுன்னு சாத்திட்டாங்க என்ன அப்படின்னு காமெடி பீஸ் ஆகிடாதீங்க. வேல்யூ பேஸ்டு பண்ணிங்கன்னா உலகம் உங்களை வந்து மதிக்கும், உலகம் உங்களை வந்து ஃபாலோ பண்ணும். அதாவது உங்களுடைய குவாலிட்டியை, உங்களைன்னா உங்களை இல்லை, உங்களுடைய குவாலிட்டியை. உங்கள்கிட்ட குவாலிட்டி இருந்தால் உலகம் ஃபாலோ பண்ணும், உங்கள்கிட்ட குவாலிட்டி இல்லைன்னா உலகம் ஃபாலோ பண்ணாது. ஸோ சிம்பிள். ஸோ இது வந்து இந்த சிக்ஸ்த் பாயிண்ட். இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் உள்ள நிறைய நம்ம செல்ஃப் பிலீஃப் இல்லையா, அதனால் நமக்குள்ளேயே ஒர்க் பண்ண வேண்டிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. இப்போது அடுத்த பாயிண்ட் நான் போடுறேன். யா, ஸோ திஸ் இஸ் செவன்த் பாயிண்ட் நவ். இந்த செவன்த் பாயிண்ட் வந்து ரொம்ப யதார்த்தமானது, நாம் வந்து கொஞ்சம் யோசித்து இதை பண்ண ஆரம்பிச்சோம் ரெகுலராக.
அதாவது நீங்கள் எப்பவுமே யூஆர் அதிலிருந்து டு, யூஆர் அதிலிருந்து டு, யூ வில் அதுக்கு போகணும். இப்போது நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, யூ ஆர் இன் அ ப்ராப்ளம், ஃபைன், யூ வில் சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்றத விஷன் பண்ணி பாருங்களேன். இப்படி தான் இதை நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் செல்ஃப் பிலீஃப், ரொம்ப கலோக்கியலாக ஒரு லாங்குவேஜில் சொல்லணும்னா உங்கள் செல்ஃப் பிலீஃப் கண்ணா அப்படின்னா எகிரும். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஒரு லாங்குவேஜில் சொல்லணும்னா உங்கள் செல்ஃப் பிலீஃப் டெவலப் ஆகும். ஸோ யூ ஆர் எப்பவுமே வந்து செல்ஃப் பிலீஃபை கொடுக்காது, யூ வில் செல்ஃப் பிலீஃபை உங்களுக்கு வாரி வாரி வழங்கும். யூ ஆர் அப்படின்றது வந்து நான் இப்போ இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், யூ வில் இந்த மாதிரி நான் முடிக்க போகிறேன் அப்படின்றத விஷன் பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய செல்ஃப் பிலீஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அப்போ இது என்ன சார், இது புதுசாக இருக்கே அப்படின்னா, யூஆர்லேருந்து யூஆர் நாட்டுக்கு போயிடுவாங்க, அங்கே தான் செல்ஃப் பிலீஃப் வந்து வீணாக போயிடும். இப்போ உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன், யூஆர்லேருந்து யூ வில் இது வந்து செல்ஃப் பிலீஃப் வளர்கிறதுக்கானது, யூஆர்லேருந்து யூஆர் நாட் இது வந்து செல்ஃப் பிலீஃப் வந்து உண்டு இல்லைன்னு ஆகிடும், செல்ஃப் பிலீஃபே இல்லாமல் போயிடும். நல்லா இருந்தால் அந்த ஒரு பிரச்சனை வந்தது வீணாக போயிட்டான் அப்படின்வாங்க, ஏன்னா இங்கேருந்து இந்த பக்கம் போயிருப்பாங்க. ஸோ அது இல்லை நம்மளோட நோக்கம், நம்மளோட நோக்கம் வந்து யூஆர்லேருந்து யூ வில் அதை நோக்கியே ட்ராவல். அதை வந்து விஷனில் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கண்ணில் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஐ திங்க் நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் பிலீஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ செல்ஃப் பிலீஃப் எனக்கு நான் ஒன்று சொல்லிடுறேங்க, செல்ஃப் பிலீஃப் எக்ஸலண்ட்டாக இருக்கிற பீப்புள் தோத்ததாக சரித்தனம் இருக்கா? ரிவர்ஸில் கேட்குறேன், செல்ஃப் பிலீஃபே இல்லாத மனிதர்கள் ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கா? ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட். செல்ஃப் பிலீஃப் எக்ஸலண்ட்டாக இருந்தா, செல்ஃப் பிலீஃப் எக்ஸலண்ட்டாக இருந்தா நீங்கள் ஜெயிக்கிறீங்க, அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. செல்ஃப் பிலீஃப் இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் நீங்கள் தோக்குறீங்க, நீங்கள் என்ன வச்சுருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை வச்சுருந்தாலும் நீங்கள் தோக்குறீங்க. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதான், இது வந்து உளவியல், நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது வந்து உளவியல். ஸோ இன்றைக்கி செஷனும் நிறைய உளவியலாக நாம் ஒர்க் பண்ணுறது தான். ஸோ அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணிங்கன்னா ஐ திங்க் யூ கேன் டேக் இட். ஸோ நவ் வி ஆர் ஜம்பிங் இன் டு 8th பாயிண்ட் நவ். ஓகே ஓகே. ஸோ என்னுடைய ஓகே 7th பாயிண்ட்டை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும். யூஆர்லேருந்து யூ வில் நோக்கி போகிறத விஷன் பண்ணி பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். யூஆர்லேருந்து யூ வில் நோக்கி நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, இதை இப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்றத ஒரு விஷனாக பார்த்துட்டிங்கன்னா உங்கள் செல்ஃப் பிலீஃப் பியூட்டிஃபுல்லாக டெவலப் ஆகும். ஆனால் அதை ரிவர்ஸில் சொன்னால் உங்களுக்கு புரியும். மீனாராஜா மேடம், யூஆர்லேருந்து யூஆர் நாட், உங்களால் அதை பண்ண முடியலன்னு யோசிச்சு பாருங்களேன், பின்னாடி போயிடுவீங்க. ஸோ உங்கள் செல்ஃப் பிலீஃப் ஒன்றும் இல்லாமல் போயிடும், குப்பை குப்பையாகிடுவீங்க நீங்கள். ஸோ நான் இப்படி இருக்கேன், இதை பண்ண போகிறேன், இப்படி தான் இதை முடிக்க போகிறேன் அப்படின்னா செல்ஃப் பிலீஃப் வந்து வேறு லெவலுக்கு. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நவ் வி ஆர் ஜம்பிங் இன் டு 8th பாயிண்ட். 8th பாயிண்ட் தான் வெரி இம்பார்ட்டண்ட். கடைசியாக நீங்கள், எனக்கு இது தெரியாது சார் ஆனால் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு என்ன செஞ்சீங்க? நாட் நோயிங் ஸ்டேட். செல்ஃப் பிலீஃப் இம்ப்ரூவ் ஆகணும்னா இன்னையிலேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது நாட் நோயிங், ஐ டோன்ட் நோ, நாட் நோயிங், எனக்கு இது தெரியாது, எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணதில்லை அப்படின்றத எடுத்து பண்ணத்தானே உங்களோட செல்ஃப் பிலீஃப் இம்ப்ரூவ் ஆகும். பட்டை தீட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த பட்டறைக்கு போய் இந்த இதை எடுத்துகிட்டு போய் அந்த அது நடந்தாகணும் இல்லை, அது நடந்தால் தானே நீங்கள் வந்து அது ஷார்ப்பனிங் அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ இப்போ கோகுல் வந்து சொல்கிறாரு, குக்கிங் எனக்கு தெரியாது, நாளை காலையில் கோகுல் நாளை காலையில் குக்கிங் பண்ணி ஒரு செல்ஃபி போடுங்க, அது என்ன வேணால் ரிசல்ட் இருக்கட்டும். நாட் நோயிங், நாட் நோயிங்கிறத போய் நின்று ஒன்று பண்ணி பார்க்கும்போது செல்ஃப் பிலீஃப் அது 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 வருகிற ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து வேற லெவல். ஸோ இன்னையிலிருந்து யார், தட்ஸ் இப்ராஹிம் சஃபிக், ஃபென்டாஸ்டிக். ஸோ உங்களுக்கு எது தெரியலையோ, நாட் நோயிங், நாட் நோயிங் அதை போய் பண்ண ஆரம்பித்தா உங்கள் செல்ஃப் பிலீஃப் வேற லெவலுக்கு இருக்கும். ஸோ செல்ஃப் பிலீஃபோட அதனுடைய லெவலே வேறு. ஸோ செல்ஃப் பிலீஃப் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? நாட் நோயிங், எது இதெல்லாம் தெரியலையோ அதை போய் செய்யுங்க. எது இதெல்லாம் யூ டோன்ட் நோ, எது இதெல்லாம் யூ நெவர் நோ, you never experienced, அதை கையில் எடுங்க. Do it and you will have your new self-belief. இது என்ன பண்ண முடியுது, நான் வந்து குக்கிங்கே வராதுன்னு நினச்சேன், இதோ வருது அப்படின்னா அது அது கிடைக்கிற ஒரு அது அது கொடுக்குற ஒரு செல்ஃப் பிலீஃப் வந்து டோட்லி அ டிஃப்ரெண்ட் லெவல்.
ஸோ கார்டனிங் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் போய் கார்டனிங் பண்ணி பார்க்குறேன், போய் பண்ணுறீங்க, பண்ணி முடித்து அது வளருது, அந்த செடி வளர்ந்து அதில் ஒரு பூ மலருது, அதை பார்த்துட்றீங்க, அன்னைக்கு கிடைக்கிற அந்த செல்ஃப் பிலீஃப் என்னாலையும் முடியும் அப்படின்றது. ஏன்னா உங்களோட டோன்ட் நோ அப்படின்றதோ நாட் நோயிங் அது வந்து இப்போ ஒன்றுலாம் போயிடுச்சு. ஸோ அதனால் கெட் ரெடி. ஸோ நவ் பாயிண்ட் நம்பர் 9. இப்போது இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான பாயிண்ட்டு. நீங்கள் முடிஞ்சால் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இது சேலஞ்ச், இஃப் யூ ஆர் வில்லிங். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 9th பாயிண்ட்டை இங்கேயே இந்த கமெண்ட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்க, இந்த கமெண்ட்லேயே அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் நான் என்னோடய ஃபோட்டோவை கூட நீங்கள் இதில் பண்ணலாம், நான் அது என்னன்னு போடுறேன் பாருங்கள் இதில். யா, இப்போ உங்களுக்கு அது அந்த பாயிண்ட் வந்துடும். யா, ஃபோட்டோஷாப் யுவர் செல்ஃப் இமேஜ். உங்கள் செல்ஃப் இமேஜ் இருக்குல்ல, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கல்ல, அந்த இமேஜை ஒரு நீங்கள் அந்த ஃபோட்டோஷாப் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃப் பிலீஃப் இருக்கிற பர்சன்னா அந்த ஒரு இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன வேணால் ஃபோட்டோஷாப் பண்ணுங்கள், அதை பண்ணி இதில் போடுங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ உங்களோட இமேஜை ஃபோட்டோஷாப் பண்ணி இதுதான் செல்ஃப் பிலீஃப் உள்ளன்னா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். அஃப்கோர்ஸ் விஷன் பண்ணுறது தான் அது ஒன்றும் பெரியதில்லை. இப்போது பப்ளிக் ஸ்பீக்கிங் நல்லின்னு போடுறாங்க, நல்லி என்ன பண்ணலாம், நல்லியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஷாப்பில் முன்னாடி க்ரௌடெல்லாம் வச்சு, க்ரௌடெல்லாம் உட்காந்து கேட்குற மாதிரி வச்சு, ஒரு பெரிய ஹியூஜ் கேதரிங், அதுக்கு முன்னாடி நல்லி இப்படி பேசுகிற மாதிரியான ஒரு, இல்லைனா நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு இன்னொரு க்ளூ கூட தரேன். பெரிய ஹோர்டிங் இருக்கும், நிறைய பேருக்கு வந்து இந்த ஹோர்டிங்கில் பார்க்குற இமேஜை வந்து பிரம்மாண்டமாக பார்ப்பாங்க. உங்கள் இமேஜை ஹோர்டிங்கில் பார்த்துருக்கீங்களா, ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம். அது பண்ணி பார்த்தீங்கன்னா ஓ இப்படியே நானும் நல்லா தான் இருக்கேன். ஸோ ஹீரோஸ்லாம் யாரோ இல்லை, நம்மளும் அந்த இடத்துக்கு போகலாம் போல இருக்குது அப்படின்றது சப்கான்சியஸ் ரீட் பண்ணும். சப்கான்சியஸ் எப்பவுமே இந்த பிரம்மாண்டமான விஷயங்களை தனிமைப்படுத்தி வச்சிடும், உங்களை அதில் கொண்டு போய் சேர்க்காது. அதனாலேயே உங்கள் செல்ஃப் பிலீஃப் போயிடும். நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் மற்றவங்களுக்கு எனக்கு இல்லை அப்படின்னு யோசிச்சோம்ல. என்றைக்காவது வந்து ஹோர்டிங்கில் உங்கள் ஃபேஸ் வரும்னு நீங்கள் நினச்சிங்களா, ஹிண்டு பேப்பரில் ஃப்ரண்ட்டில் உங்கள் பேர் வரும், உங்கள் ஃபோட்டோ வரும்னு நீங்கள் நினச்சிங்களா, தமிழ் ஹிந்து அதில் வந்து உங்கள் ஃபோட்டோவை போட்டு ஒரு முழு பக்கத்துக்கு உங்களை பற்றி ஒரு பெரிய பாசிட்டிவ் கட்டுரை எழுதியிருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிங்களா. ஆனால் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் பண்ணி பார்க்கலாம், பண்ணி பார்த்தா ஓ இப்படி ஒரு உலகம் இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபோர்ஸி பண்ணி சப்கான்சியஸ் மைண்டு கொடுத்துட்றீங்க, அது உங்களை அங்கே தூக்கிட்டு போகும், அது உங்களை விடாது. ஸோ ஃபோட்டோஷாப் யுவர் இமேஜ் அண்ட் நோ சி இட். உங்கள் இமேஜை எடுத்து அதை ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொடுக்குற விஷயமே வேறு. ஸோ ஐ ஹோப் யூ வில் டேக் இட், இந்த பாயிண்ட்டு 9th பாயிண்ட். ஸோ நவ் வி ஆர் ஜம்பிங் இன் டு லாஸ்ட் பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட் நான் சொல்கிறதுக்கு யா, ஸோ இந்த லாஸ்ட் பாயிண்ட்டில் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் நான் உங்களுக்கு எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிறது ஈஸி. யா, இப்போ சிஇஓ ஆஃப் அ கம்பெனி அப்படின்றத ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணுங்களேன். சிஇஓ ஆஃப் அ கம்பெனி கிவ்ஸ் காம்படிட்டிவ் டு ஆப்பிள் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை ஃபோட்டோஷாப் பண்ணுங்களேன். நீங்கள் இருக்கீங்க அந்த பக்கத்தில், ஆப்பிள் பீப்புளெலாம் அங்கே இருக்காங்க, நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் பேச்சை வந்து ஆப்பிள் பீப்புள் வந்து கேட்குறாங்க அப்படின்றது ஒரு ஃபோட்டோஷாப் இமேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் சப்கான்சியஸ் இது முடியும் அப்படின்னு நம்பும். ஏன்னா அது பார்த்துருச்சு, அது வந்து ஓ இது நடக்கும் போல் இருக்குது அப்படின்னு பார்த்துருச்சு. அதுக்கப்புறம் அது உங்களை எங்கே தூக்கிட்டு போகுன்றது யூ நெவர் நோ. ஸோ நான் வந்து உங்களை ஜெயில் கைதி மாதிரி ஃபோட்டோஷாப் பண்ண சொல்ல, வாழ்க்கையில் ஜெயிக்கிற ஒரு மனிதனாக ஃபோட்டோஷாப் பண்ண சொல்கிறேன். இதில் என்ன தப்பு, அது பண்ணி பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் அ லாஸ்ட் பாயிண்ட், 10th பாயிண்ட் ஐ வில் கிவ் நவ். டூ இட் ஃபார் யூ, வெரி வெரி சிம்பிள் பட் வெரி வெரி பவர்ஃபுல் பாயிண்ட். டூ இட் ஃபார் யூ, உங்களுக்கு பண்ணுங்கள் முதல்ல. நீங்கள் ஊர்கள்லாம் பண்ணுறது கோகுலகிருஷ்ணன், இப்போ உங்களுக்கு புரியும் நான் சொல்ல வந்தது. டைஃபை அப்படின்றது மனசில் வச்சுங்க நீங்கள், டைஃபை. ஸோ டூ இட் ஃபார் யூ, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பண்ணுங்கள். காலையில் எந்திரிச்சா நைட்டு வர உங்களுக்கு பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். உங்களை வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் 100 பேருக்கு உதவி பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரென்த்தே ஆகாமல் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் உதவி பண்ணி எல்லாருக்கும் உதவி, நான் ஒன்று கேட்குறேன், எல்லாருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டில் வந்து படுக்கும்போது கில்ட் ஃபீலோடு தூங்குறீங்கன்னு வைங்க,
இஸ் இட் ரைட் எல்லாருக்கும் உதவி பண்ணி நீங்கள் வந்து தூங்கும்போது ஒரு கில்ட் ஃபீலோடு நீங்கள் தூங்குறீங்கன்னு வைங்க, இஸ் இட் ரைட்? இட் இஸ் ராங். அதுக்கு பதிலாக உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு ஃபீலில் வந்து நீங்கள் படுங்க. மறுநாள் காலையில் எழுந்தால் நீங்கள் இன்னும் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாயிருவீங்க. ஸோ டைஃபை வந்து இன்னையிலேருந்து டூ இட் ஃபார் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், டூ இட் ஃபார் யூ. உங்களுக்கு பண்ணுங்க, சும்மா ஊருக்கெல்லாம் அவங்களுக்கு பண்ணுறேன் இவங்களுக்கு பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இது பண்ணீங்க என்ன சரி. இஃப் யூ ஆர் அ ஜென்யூன் பர்சன், இஃப் யூ ஆர் அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இஃப் யூ ஆர் க்ரோயிங், யூ வில் சப்போர்ட் மெனி. முதல்ல இந்த மூணை பண்ணாமல் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வர்றீங்க? கோகுல் உங்களுக்கு புரியறதா? கவின் மேடம் உங்களுக்கு புரியுதா? இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங், இஃப் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல், இஃப் யூ ஆர் க்ரோயிங், யூ வில் சப்போர்ட் மெனி. இது 4வது பாயிண்ட்டு. இந்த மூணை பண்ணாமல் 4வது பாயிண்ட்டுக்கு ஏன் திருது? ஏன் நீங்கள் 4வது பாயிண்ட்டுக்கு போகிறீங்கன்னா, நீங்கள் வளராமல் மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி ரூட்டு. ஏன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு போய் அப்படியே எல்லாருக்கும் பண்ணிவிட்டு நைட் வந்து நிம்மதியாக தூங்கிக்கலாம். நம்மகிட்ட எந்த மாற்றமும் இல்லைல்ல, அவங்க வேற பாராட்டிகிட்டே இருப்பாங்க, பா நல்லவங்க நீங்கள், நல்லவங்க நீங்கன்னு. நம்ம வந்து மாறி இருக்கவே மாட்டோம், ஆனால் நல்லவங்க நல்லவங்கன்னு நம்ம மேலே ஒரு போர்வை விழுந்துக்கிட்டே இருக்கும். ஓ ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம அந்த போர்வையெல்லாம் யாரோ ஒருத்தன் எடுத்துகிட்டு போயிடுவான், திடீர்னு பார்த்தா நம்ம எது எந்த ஹைட் அவுட்டும் இல்லாமல் நிற்போம், ஐயோ அப்படின்னு நிற்போம், ஏன்னா எக்ஸ்போஸ் ஆகிடுவோம். ஸோ இன்னையிலேருந்து த பாயிண்ட் வந்து டூ இட் ஃபார் யூ, யூ ஆர் தி பெஸ்ட் பர்சன். நீங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணுங்கள், நீங்கள் வளருங்க, நீங்கள் வளருங்க. நீங்கள் வளர்ந்தால் இன்னும் 10 பேரை வளர்ப்பீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அப்படியெல்லாம் செல்ஃபிஷாகவே வளர்ந்துட முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு பணக்காரரும் தனி பணக்காரன் ஒருத்தர் இல்லவே இல்லை. யாராவது ஒருத்தங்களை சொல்லுங்கள் எனக்கு, தனியாக ஜெயித்த ஒருத்தர், தனியாக ஜெயித்த பணக்காரன், தனியாக ஜெயித்த ஹீரோ, தனியாக ஜெயித்த பொலிட்டீஷியன், தனியாக ஜெயித்த சினி ஸ்டார், தனியாக ஜெயித்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட், தனியாக ஜெயித்த ஸ்போர்ட்ஸ்மேன், ஒருத்தங்களை சொல்லுங்கள், முடியவே முடியாது. நீங்கள் தனியாக ஜெயித்த ஸ்போர்ட்ஸ்மேன்னா சொல்லுவீங்க, அனைமா டென்னிஸில் சிங்கிள் தானே சார் ஆகிறோம், இன்னொரு ஆள் தேவை, ஆப்போசிட்டில் பார்க்குறதுக்கு க்ரௌடு தேவை, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேடியம் தேவை, இதை செட் பண்ணுற ஒரு நிர்வாகம் தேவை, அதுக்கு பின்னாடி ஒரு ஸோ தனியான்ற ஒரு பேச்சே கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்ததுமே நீங்கள் ஜெயிச்சிருங்க. உங்கள் ஃபோக்கஸ் மூலம் உங்களை சுற்றி ஒரு உலகம் இறங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜெயிக்கிறதுனால உங்களை சுற்றி நிறைய பேர் ஜெயிச்சிட்டு இருப்போம், அது உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து டாப் லெவலில், நீங்கள் இண்டஸ்ட்ரியில் டாப்பாக வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 400 பேர் வேலை பார்ப்பான், அதை விட என்ன பெரிய சப்போர்ட் நீங்கள் இந்த சொசைட்டிக்கு பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் டூ இட் ஃபார் யூ, டைஃபை, தட்ஸ் தி லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இன்னைக்கு இந்த 10 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கலாம், நீங்கள் செல்ஃப் பிலீஃப் உள்ள பர்சனாக, ஆர் யூ person with full of self beliefs? That's the question. So modalla vandha na ketta po yes nu pottinga, ipo idellam paathutinga, ipo neenga vandringa, are you a person of self beliefs? Ama na self belief da appadina yes nu podunga, kedaive kedaya sir na inna nariya improve aganumna known podunga. Neenga known nu podrudha first self belief, yengitta adu illa appadina ottukiradhu da first self belief. எங்கிட்ட 80% தான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறது தான் செல்ஃப் பிலீஃப், ஃபஸ்ட்டு செல்ஃப் பிலீஃப் அதுதான். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் இல்லை இல்லை கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் நான் நல்லவன் தான் அப்படின்றது இட் வாண்ட் ஒர்க் ஃபார் யூ. ஸோ த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு எஸ் நோ 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 ஐ டோன்ட் ஹேவ் செல்ஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு செல்ஃப் பிலீஃப் வேணும். ஸோ இன் தட் ஆஸ்பெக்ட் யூ ஆர் ட்ராவலிங் ரியலி வெரி வெல். ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். லைவ் நம்பர் 41 டுடே. இதை பார்த்தவங்க யார் யார் யாரெல்லாம் பார்த்தீங்களோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஐ எம் ஷுர் திஸ் வில் கிவ் யூ சம் இன்சைட்ஸ் அபவுட் யுவர் செல்ஃப் பிலீஃப். இதெல்லாம் இதை யார் இன்னும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்களுக்கு இதை வந்து மெசேஜ் அனுப்புங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்கள் பேஜில் ஷேர் பண்ணுங்கள், அவங்க நேமை வந்து டேக் பண்ணுங்கள், அவங்கள வந்து இதை வந்து பார்க்க வைங்க. இப்போ நம்ம பேசுனதில் ஏதோ ஒரு லைன் அவங்க லைஃப்பை மாற்றிடும், ஏதோ ஒரு லைன் அவங்க லைஃப்பை வந்து மாற்றிடும். அவங்க அவங்க வந்து தே வில் பி வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. ஸோ அதனால் அதை கையில் எடுங்க, தென் யூ கோ ஃபார் நெக்ஸ்ட். ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இன்றைக்கி செஷன் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ நான் அதை அப்படியே படிச்சுக்குவேன். ஸோ ராமலிங்கம் வீரபாகு, தேங்க்ஸ் சார், தேங்க்யூ, வெல்கம். அண்ட் பிரபு சின்னமணி, ஐ திங்க் தேங்க்யூ சார், வெல்கம். அண்ட் எக்ஸலண்ட் செஷன் டுடேனா, தேங்க்ஸ் டு மார்னிங் செஷன், ரிகார்ட்ஸ் டு சின்எல்பி டீம், அஃப்கோர்ஸ் தேங்க்யூ. அண்ட் சாய் கீதா, தேங்க்யூ சார், எஸ் தேங்க்யூ. கோகிலா வள்ளி நாயகம் வந்து கோயிங் டு பி ஸோ ஃபென்டாஸ்டிக், பிரேக் அவர் ஓன் கன்ஃபைன்மெண்ட், திஸ் இஸ் வாட் ஐ லேர்ன் டுடே, தேங்க்யூ வெரி மச். எம் கே எம் ஸ்ரீதர், தேங்க்யூ சார்,
excellent session. Thank you. Thanking you, Jay, that is Sridhar. Beautiful Muthuramalingam. Thank you. Mahesh Kumar. Thank you, Jay. Anandi ma'am. Thank you, Jay. Thank you. Welcome. Thanks for the excellent session. Super valuable takeaways. Thank you, sir. Thank you. Thank you very much from my kid, Yogaraj. Oh, thank you. I'm very, very happy to see that. நே அடுத்த தலைமுறை இதை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெரி வெரி யூஸ்ஃபுல் சார். தேங்க்யூ அனிதா, தஹிரா, ஹக்கீம், சரிதா, கனி, கண்ணன். வெரி யூஸ்ஃபுல் டு கிளன்ஸ் மீ. தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் வேர்ட். 41 நாட்கள் நகர்ந்தது தெரியவில்லை. நன்றி. வாழ்க வளமுடன். அஃப்கோர்ஸ் நன்றி ஃப்ரம் மீ, யோகராஜ். தேங்க்யூ விஸ்வநாதன் செம்ம சார். நைஸ் செஷன் அங்கிள் ஸ்ரேயா. எஸ், ஃபென்டாஸ்டிக். அண்ட் சுபா, ரேகா, வெங்கி, இப்ராஹிம், ரியலி யுவர் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் It's great. Keep it up. Very good. Well presented, sir. Prema Amma. Vishnu Priya. Super session. How to develop. Anukanan. Excellent. Thanks, Mr. Jay. Super session. More to develop. Yeah, myself soon be a part of ZenLP team. Gokul, welcome. Welcome, Gokul. Palani Swari Dinagaran. Arumai, sir. Thank you. Thank you all. It's been a wonderful time. And Nalik Sayandram, Thirumba, 5 o'clock. Live number 42 with another different topic. We will meet soon. அப்புறம் இன்னொரு இன்னைக்கு நான் ஹூ இஸ் ஜெய் அந்த ஹேஷ்டேக்ல ஒன்று எழுதியிருந்தேன். ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு. பாசிபிளி இன்னைக்கு நைட் அல்லது நாளைக்கு காலையில் அந்த சர்ப்ரைஸ் ரிலீஸ் ஆகும். யூ வில் லவ் இட். அதையும் நீங்கள் வந்து நிச்சயமாக விரும்புவீங்க. பாய் பாய் ஆல். தேங்க்யூ.